வணக்கம். இது ராஜ் தொலைக்காட்சியின் தேர்தல் களம் 2019. அரசியல் கட்சிகள் அளிக்கக்கூடிய வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு 5 ஆண்டு காலத்தில் அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இருந்தாலும் கூட தேர்தல் சமயத்தில் அரசியல் கட்சிகள் தேர்தல் அறிக்கையை வெளியிடும் பொழுது மிகவும் பெருமையாக இதையெல்லாம் நாங்கள் செய்வோம், ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் செய்வோம், வாக்களியுங்கள் என்று கேட்பார்கள். மக்களும் ஒருவேளை நடக்குமோ என்று நம்புவார்கள். எது போன்ற வாக்குறுதிகளை எல்லாம் அரசியல் கட்சிகள் நிறைவேற்றுகிறார்கள், எதையெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்காக அல்லது மக்களின் ஆசையை தூண்டுவதற்காக கொடுக்கிறார்கள், 5 ஆண்டுகளுக்கு பிறகு அது குறித்து மக்கள் கேள்வி எழுப்புகிறார்களா, சிந்திக்கிறார்களா? இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேச போகிறோம். தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த மக்களின் நம்பகத்தன்மை என்ன என்ற கருத்துக்களை நாம் இந்த நிகழ்ச்சியில் விவாதிக்க போகிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஆளும் அஇஅதிமுக சார்பாக முனைவர் அடையார் சீனிவாசன் அவர்கள் வந்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் வந்திருக்கிறார். சமூக செயற்பாட்டாளர் திரு டான் அசோக் அவர்கள் வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, உங்களில் ஒரு சிலர் நிகழ்ச்சியில் நேரடியாக பங்கேற்று கேள்விகளை எழுப்ப இருக்கிறார்கள். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். பொதுவாக அந்த தேர்தல் வாக்குறுதிகள் கட்சிகள் கொடுப்பதற்கு முன்பாக எதையெல்லாம் சிந்திக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க, எதை கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த சூழலுக்கு மக்களுக்கு எது அத்தியாவசியங்கிறத பார்க்குறாங்க. இப்போ நம்ம 67 தேர்தலில் எடுத்துக்கிட்டால் கூட, திமுக ஜெயிச்ச தேர்தலில் எடுத்துக்கிட்டால் கூட, காமராஜர் ஆட்சி கவிழ்ந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் அப்போ இருந்த அரிசி பஞ்சம். அப்போ அந்த அரிசியை முன்வைத்து தான் தேர்தல் வாக்குறுதிகள் வந்தன. அது முதல் ஆண்டே நிறைவேற்ற முடியாவிட்டாலும் 2வது ஆண்டில் நிறைவேற்றினாங்க. ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொரு தேர்தல்லையுமே அந்தந்த சூழல், ஆட்சியாளர்களை மீதான அதிருப்தி மக்களிடம் எப்படி இருக்கிறது, இதெல்லாம் மனதில் வைத்து தான் தேர்தல் அறிக்கைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆளும் கட்சியாக இருக்கீங்க, ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுக்கும் பொழுது அதை நிறைவேற்றுவதற்கான நிதி ஆதாரம் இருக்கிறதா என்று கூட பார்க்க வேண்டியதில்லை. நம்முடைய மக்கள் அவ்வளவு ஏமாளிகளாக இருக்கிறார்கள். நீங்கள் என்னெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில் 2014 முன்வைத்தீங்க, 5 வருடங்களாக வந்து இயங்கி இருக்கிறீங்க, அங்கே வந்து அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து என்ன மாதிரியான சாதனைகள்லாம் செஞ்சுருக்கீங்க, என்ன மக்கள் முன்னாடி எடுத்து வைக்க போறீங்க? வாக்குறுதிகள் நம்ம கொடுக்குறோம், ஆனால் வாக்குறுதிகளை கொடுத்ததை மீறி, அந்த தேர்தல் காலத்தில் மட்டும் கொடுத்ததை மீறி சில விஷயங்கள், இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் சட்டமன்ற எலெக்ஷனில் கூட பார்த்துருப்பீங்க. அதாவது அந்த அம்மா உணவகம் திட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாக்குறுதியில் கொடுக்கவே இல்லை, 110 விதியின் கீழே தான் கொடுத்து அம்மா அவர்கள் கொடுத்தாங்க. ஸோ அவங்க கொடுத்ததை தாண்டி கொடுக்காத விஷயங்களை கூட அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதை நிறைவேற்றினாங்க. அதே போல தான் கடந்த 2014 கூட உங்களுக்கு அந்த பாராளுமன்ற எலெக்ஷன் அப்போ கூட நாங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் சில விஷயத்தை வந்து நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். ஆனால் என்னென்னா, அப்போது எங்களுக்கு எதிரான நிலைப்பாடு, மோடி அவர்களுக்கு எதிர்த்து நாங்கள் அன்றைக்கி மோடியா லேடியா கேட்டு நாங்கள் வாக்கு கேட்டு நிலை அடிப்படையில் அங்கே ஆட்சி அமைச்சது வந்து திரு மோடி அவர்கள் சில விஷயங்கள் நாங்கள் எதிரணியால், அதாவது எப்படி தமிழக நலன் சார்ந்து அவர்களை எதிர்த்த காரணத்தால் சில நலத்திட்டங்கள் அப்போ வராமல் இருந்தது உண்மைதான். ஆனால் சட்டமன்றத்தை பொறுத்தவரை நாங்கள் என்னெல்லாம் கொடுக்க என்னென்னலாம் கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம், அது முழுவதுமாக கொடுத்து கொடுக்காத, அதாவது நாங்கள் வாக்குறுதி கொடுக்காத விஷயத்தை கூட நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அம்மா உப்பு, அம்மா காய்கறி அங்காடி, அம்மா மருந்தகம், அம்மா உணவகம், அந்த மாதிரி பல திட்டங்கள் வந்து மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். சரி பாலாஜி சார், நீங்கள் வந்து கூட்டணியில் ஒரு கட்சியாக அங்கம் வகிக்கிறீங்க, பிரதான கட்சி கொடுக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் உங்களுடைய கட்சியின் கொள்கைகள் இடம்பெறுகிறதா என்று பார்க்க வேண்டியது ஒன்று அவசியம். இரண்டாவது, ஒரு ஆளும் கட்சியாக இருப்பவர்கள் தங்களுடைய கடந்த அந்த எந்த தேர்தலில் வென்றார்களோ அந்த தேர்தல் அறிக்கையை முன்வைத்து இதையெல்லாம் நாங்கள் நிறைவேற்றினோம் என்று சொல்லி வாக்கு கேட்டாலே போதும், அது போன்ற ஒரு கலாச்சாரமே இங்கே இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் பார்க்குறோம். உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? தேர்தல் அறிக்கைகள் வந்து முதல்ல நம்ம இந்திய தேர்தல் நடைமுறையை பொறுத்த வரைக்கும் 60களுக்கு பிறகு தான் வந்து தேர்தல் அறிக்கையினுடைய முக்கியத்துவம் இடம்பெற்றது. அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் அறிக்கைகளை முன்வைக்கின்ற பொழுது அந்த கட்சியினுடைய அடிப்படை கொள்கை கோட்பாடுகளை ஒட்டி ஒரு சில முடிவுகள் அதில் வைக்கப்படும். நீண்ட நெடுங்காலமாக அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நீண்ட நெடுங்காலம், இப்போ உணவு பஞ்சம்ன்றது அந்த குறிப்பிட்ட காலத்தில் உருவாகிற பிரச்சனை. இப்போ தமிழகத்தை எடுத்திங்கன்னா சமூக நீதி தொடர்பான பிரச்சனைகள், காவேரி தொடர்பான பிரச்சனைகள், முல்லை பெரியார் தொடர்பான பிரச்சனைகள், ஈழ உறவு தொடர்பான பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து தேசிய அரசியல் தேர்தல் வாக்குறுதிகள்ன்ற வரும்போது அதில் வரும்.
இல்லை குறிப்பாக என்னென்னா ஒரு சில அதில் இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில அம்சங்கள் மட்டும் மக்களிடையே வந்து வெகு பிரபலப்படுத்தப்படும். இப்போ அன்றைக்கு ரூபாய்க்கு படியரிசி திட்டம் பிரபலப்படுத்தப்பட்டது. ஒரு முறை திமுகவுடைய ஆட்சி அரசு தேர்தல் அறிக்கையில் வந்து இலவச தொலைக்காட்சிகள் வழங்குவது வந்து பிரதானமாக கொண்டு வரப்பட்டது. அப்போ இதெல்லாமே வந்து தேர்தல் அறிக்கையில் கொண்டு வரப்படும். இதில் நீங்கள் கேட்டது போல் இப்போ எங்களை போன்று இருக்கக்கூடிய கட்சிகள், ஒரு மிக பெரிய கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகள், எங்களுடைய நீண்ட நெடு நாட்களாக நாங்கள் வந்து களமாடி வருகக்கூடிய அந்த கொள்கை கோட்பாடுகளை முன்னிறுத்தலோடு ஒரு ஆட்சியில் இடம்பெற்றோன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் எந்த வகையில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதையும் நாம் எடுத்து சொல்கிறோம். இப்போ உதாரணத்திற்கு 99 வாஜ்பாய் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைந்தது. அன்றைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா சில நேரங்களில் வந்து தேர்தல் வாக்குறுதிகளை கடந்து அறிக்கைகளை கடந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் குறைந்தபட்ச செயல்திட்டத்தை உருவாக்கும். அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஏன் அதை குறிப்பிட்றேன்னா ரொம்ப முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சி முன்வைக்கக்கூடிய அடிப்படை கோட்பாடுகள், ராமர் கோயில் கட்டும் இதெல்லாம் நாங்கள் தொடவே மாட்டோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழி கொடுத்து தான் அன்றைக்கு வந்து அன்றைக்கு காமன் மினிமம் ப்ரோக்ராம் உருவாக்கப்பட்டது. ஆக தேர்தல் அறிக்கைகள் வந்து இங்கே நம்ம நாட்டினுடைய சூழலுக்கு ஏற்றாருவார் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளை முன்னிறுத்தி பாப்புலரிஸ்டிக்காக இருக்கக்கூடிய விஷயங்களை சில நேரங்களில் தெரிவிக்க. இப்போ இன்றைக்கு கூட காங்கிரஸ் கட்சி வந்து குறைந்தபட்சமாக வந்து வருமானத்தை உருவாக்கி தருவோம், இளைஞர்களுக்கான குறைந்தபட்ச வருமானத்தை உருவாக்கி தருவோம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இதுவும் தேவைப்படுகிறது. அந்த வகையில் தான் தேர்தல் அறிக்கைகள் இடம்பெறுகிறது. சரி அசோக் சார், நீங்கள் சொல்லுங்கள், இப்போ ஒரு தேர்தல் அறிக்கை என்பது நிறைய விஷயங்கள் இருக்கும், அடிப்படை கட்டமைப்புகள் இல்லை ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி சார்ந்த திட்டங்களை முன்வைக்கும் போது அதில் இருக்கும் கவர்ச்சியை விட வெகுஜன மக்களை எது ஈர்க்கிறது என்றால் ஏதோ ஒரு இலவசமா ஒரு பொருளை தருவது, இல்லை என்றால் இது போன்ற 20 கிலோ அரிசி மாதம் மாதம் வழங்கப்படும், இது போன்ற திட்டங்கள் எல்லாம் தான் மக்களுக்கு இதுதான் நமக்கு தேவை என்று மக்களுக்கு ஒரு உணர்வு வருகிறது. இல்லை ஒருவேளை இவர்கள் வந்தால் இது கிடைக்கும். உதாரணத்துக்கு இவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையில கடைசி நேரத்தில் மகளிருக்கு இருசக்கர வாகனம் என்றார்கள். இதெல்லாம் வந்து எடுபடக்கூடிய அளவுக்கு அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்தணும்னு மக்களுக்கு ஒரு புரிந்துணர்வே வரவில்லையே, ஏன் அந்த புரிதல் ஏன் வரல? இல்லை மக்களுக்கு புரிதல் வர வைக்க வேண்டிய அவசியம் வந்து ஊடகங்களுக்கும் பொது கருத்துக்களை உருவாக்குகிறவர்களுக்கும் இருக்குது. அதனால் இதில் மக்களை நேரடியாக குறை சொல்வதை ஏற்றுக்க மாட்டேன். அதிமுகவுக்கும் திமுகவுடைய தேர்தல் அறிக்கைகளுக்குமான அடிப்படை வித்தியாசம் என்ன இருக்கும் அப்படின்னா, அதிமுகவின் அறிக்கைகள் பொதுவாகவே மக்களை உடனடியாக கவரக்கூடியவை. அது வந்து உணவு போடுறதாகட்டும், இப்போ வரைக்கும் எம்ஜிஆர் என்ன பண்ணார்னா சாப்பாடு போட்டார், செருப்பு கொடுத்தாரு, பல்புடி கொடுத்தாரு போன்ற விஷயந்தான் இருக்கே தவிர, இன்றைக்கி எம்ஜிஆர் பெயரை எதற்காவது வைக்க வேண்டும்னா கூட திமுக ஆட்சியில் கட்டின பேருந்து நிலையத்தையும் வெள்ளக்காரன் கட்டின சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் வைக்க வேண்டிய நிலைமை தான் இருக்குது. ஒரு சில நேரங்களில் அதிமுகவினுடைய இந்த பாப்புலிஸ்ட் அஜெண்டாக்களை திமுக காப்பீடுத்திருக்கிறது. அதுதான் நம்ம வந்து இந்த டிவி கொடுக்குற விஷயம்லாம். டிவி தந்ததுக்கு பிறகு அந்த சமூக வளர்ச்சி இருக்குல்ல, மலைவாழ் மக்களுடைய அந்த செய்திகளை தெரிந்து கொள்ளும் பக்குவம் அளவு அதிகரித்திருக்கிற மாதிரி சென்சஸ்லாம் பார்க்குறோம். அப்போ இதையெல்லாம் நாம் ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஒன்றும் இல்லை, அடிப்படையாக ஒன்று சொல்கிறேன், திமுக ஆட்சியில் தான் கலப்பு மனம் புரிபவர்களுக்கு ஊக்கத்தொகை. இன்றைக்கி பாமகவினுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க, காதலர்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இளைஞர்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அப்பா அம்மாவினுடைய ஒப்புதலை கட்டாயமாக்கவும் தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாங்க. அப்போ இவங்க வந்து ஓட்டு போடுறதுக்கு மட்டும் 18 வயசானால் போதும், அதற்கு அப்பா அம்மாவோட இது இல்லை, அது எவன்ட்ட வேணாலும் போய் எடுத்துக்கலாம், பிச்சை எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அப்பா அம்மா இதை கேட்போன்னு ஒரு தேர்தல் அறிக்கையிலே இருக்கிற அளவுக்கு இது வந்து ஒரு முற்போக்கான கூட்டணியாக இருக்கிறது. இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போ எல்லா தேர்தல் அறிக்கையும் ஒன்று மக்களை ஏமாற்றும் விஷயம் நம்ம பார்க்கக்கூடாது. அது உள்ளே என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ அதை அந்தபடி பார்த்தா இந்த இடஒதுக்கீடு சம்மந்தமான விஷயங்கள், நீட் எதிர்ப்பு, இப்போ இவர் சொல்கிறாரு அம்மா உப்பு வச்சோம், அம்மா காய்கறி விட்டோம், அந்த அம்மா வந்து இறுதி வரை நீட்டுக்கும் ஜிஎஸ்டிக்கும் எதிராக இருந்தாங்க, நீங்கள் விட்டீங்களே நீட்டையும் ஜிஎஸ்டியும். அப்போ இதை மாதிரி இதெல்லாம் யார் இப்போ இல்லை அதனால மருத்துவர்கள் இழந்திருக்கிறது. அப்போ இதெல்லாம் பார்க்க முடியும். இதை இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு ஆட்சி எப்படி நடக்கிறது, ஒரு ஆட்சியில் யார் யாருக்கு என்ன அதிகாரம்னு தெரிந்தவர்கள் தான் குறைஞ்சபட்சம் ஆட்சியில் இருக்கணும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா ஜல்லிக்கட்டு மொத்த மொத்தமாக போராடணும், ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடே போராடுச்சு. ஓபிஎஸ் இங்கே போனார், அங்கே போனார், டெல்லி போனார், டெல்லியில் என்ன சொல்லி அனுப்புனாங்க, இது இதுக்குப்பா இங்கே வந்தீங்க நீங்களே பண்ணிக்கலான்னாங்க. கடைசியில் இது வந்து இங்கேயே செய்யக்கூடிய ஆப்ரேஷன் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அப்போ இவர்களுக்கு என்ன செய்ய வேணுங்கிறதே தெரில, எதற்கு யாரிடம் போ. இப்போ இதையெல்லாம் மக்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது தான் இந்த எவ்வளவு நிதி இருக்குது, இது என்ன கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாதுலாம் தெரியாமல் அள்ளி விடுவது. நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போது கடன் தொகையே பார்த்து கொண்டால் ப்ரொபோஷனேட்டாக எவ்வளோ வளர்ந்துருக்கிறது கடந்த ஒரு 6-7 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு ஆகியிருக்கிறது. தமிழகத்தினுடைய கடன் தொகையும் சரி, மத்திய அரசுடைய கடன் தொகையும் சரி,
அதாவது இந்த விலையில்லா பொருட்கள் கொடுப்பது அரசாங்கத்தின் கடன் சுமையை அதிகரிக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கிறது. அது பற்றி நம்ம இப்ப பேச வேண்டியிருக்கிறது. அது இது இது ரொம்ப ஒரு தப்பான குற்றச்சாட்டு. அம்பானிக்கும் அதானிக்கும் கடனை தள்ளுபடி பண்றப்ப வந்து நாட்டோட இது தீராது. ஒரு ஏழைக்கு வந்து டிவியும் ஏழைக்கு ஒரு வேளை உணவும் அரசு போட்டுட்டா இவங்களுக்கு வந்து நாட்டோட பொருளாதாரமே ஸ்தம்பிச்சிடும். நமக்கு கொடுக்கப்படும் வரி சலுகைகள் எல்லாமே கவர்மெண்ட் அதனுடைய வருமானத்தில் இருந்து தானே தருது. அப்போ பணக்காரர்களுக்கு செய்யப்படும் இலவசம்லாம் யாருமே பேச மாட்டாங்க. ஒரு ஏழைக்கான அத்தியாவசிய பொருளை அரசு தரும்போது இவர்களுக்கெல்லாம் பற்றி கொண்டு எறிவர் தான் வேடிக்கையான விஷயம். தேர்தல் களம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். அரசியல் கட்சிகள் அளிக்கும் தேர்தல் வாக்குறுதிகள் மக்களின் பார்வையில் எப்படி இருக்கின்றன? ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுக்கும் பொழுது இதை கொடுப்பதற்கான நிதி ஆதாரம் அரசிடம் இருக்கிறதா என்பதை தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. எந்த அடிப்படையில் வேண்டுமானாலும் வாக்குறுதிகளை கொடுத்து விடலாம். ஒரு உதாரணத்திற்கு போலியோ சொட்டு மருந்து சமயத்தில் அந்த ஜனவரி மாத இறுதியில் கொடுக்கப்படும், அதை வந்து கொடுக்க முடியவில்லை இந்த அரசால். காரணம் என்ன? நிதி ஆதாரம் இல்லை என்ற ஒரு காரணத்தை இதற்கெல்லாம் முன்வைக்கலாமா? நிதிநிலையை பொறுத்து அந்த திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும். பல திட்டங்கள் வந்து உடனடியாக கூட ஆரம்பிக்கப்பட்டிருக்கு தேர்தல் அந்த அறிக்கைகளில். உடனடியாக அதாவது ஆட்சிக்கு வந்த அன்னைக்கு புரட்சி அம்மா அவர்கள் சொன்னாங்க 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் சொன்னாங்க. அந்த 20 கிலோ அரிசி இலவசம்னாங்க. அது முதல் கையத்தாவே போட்டாங்க. அதெல்லாம் முடியும்ன்றதுனால முடியாத திட்டங்கள் பெரிய திட்டங்கள்ன்ற போது அந்த அறிக்கை கொடுக்கும் போது கூட அந்த காலத்திட்டங்கள் நிதியோட சுமைகள் இருக்குது இதெல்லாம் பார்த்து தான் அந்த முடிவெடுக்க முடியும். ரெண்டாவது சார் சொல்லியிருந்தார் ஜல்லிக்கட்டை பற்றி ஒரு குறை சொல்லியிருந்தாரு. இந்த ஜல்லிக்கட்டு வந்து திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் அது தடை செய்யப்பட்டது, அது உண்மை. அதுக்கப்புறம் அவங்க ஆட்சி காலத்தில் அதை பற்றி எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர்கள் போராட்டம் இங்கே நடந்துச்சு. அதற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஓபிஎஸ் அவர்களும் சரி மோடி அவர்களும் சரி எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அந்த பிரச்சனைகள் சுமூகம் பண்ணிட்டு இந்த ஜல்லிக்கட்டு மீட்டு கொண்டு வந்திருக்கும். ஸோ இப்போவும் இன்னும் பழைய காலத்துலேயே அவங்க இருக்கிறாங்க. அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் தடைப்பட்டது அது. இல்லை ரெண்டாவது தவறான தகவலை சொல்ல கவர்ச்சி திட்டங்கள் அதிமுக வந்து கவர்ச்சி திட்டங்கள் சொல்கிறாங்க. நாங்கள் அதிமுக திட்டங்கள்ல அதிமுகோட அந்த அறிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு இருக்கும். அதாவது ஒரு கிராமப்புறத்தில் ஒன்றுமோ தங்கத்தில் கூட தாலி இருக்காது, வெறும் மஞ்சள் கையில் கட்டியிருந்தாங்க. அவங்களுக்குலாம் தங்கத்தில் அந்த அந்த திட்டத்தை கொண்டாந்து பிடிச்சி அம்மா அவர்களாம் தாலிக்கு தங்கம் திட்டத்தை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைகளுக்கு வந்து 19 பொருட்கள் சேர்ந்த அந்த பரிசு பொருட்கள் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்கன்னா பல திட்டங்கள் ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்கள். சரி, திமுக ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா விதிமுறைகளோடு இப்படித்தான் ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும் என்ற விதிமுறைகளோடு நடந்து கொண்டிருந்தது. அதிமுக ஆட்சி காலத்தில் தான் அது ஒரேடியாக விதிமுறைகள் மீறப்பட்டது என்று சொல்லி நிறுத்தப்பட்டது. அதற்கு பிறகு நீங்கள் நடத்துவதற்கு என்ன முயற்சி எடுத்தீர்கள் என்பதை தாண்டி இளைஞர்கள் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை அன்றைக்கு கொடுத்தார்கள். அதன் காரணமாகத்தான் இங்கிருந்து டெல்லி செல்ல நேர்ந்தது. தமிழக அரசு தானாக முன்வரவில்லை. அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் அந்த மெரினாவில் இருந்து அந்த கூட்டம் கலையாதா என்ற அளவுக்கு ஒரு அழுத்தம் இருந்தது. மறைமுகமாக தமிழக அரசு ஆதரவு கொடுத்தது அதான் உண்மை. அந்த கருத்தை நம்ம வந்து மாற்றி பதியவே முடியாது. அதிமுக அரசாகட்டும் திமுக அரசாகட்டும் தங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இது போன்ற நலத்திட்டங்கள் விலையில்லா பொருட்கள் எல்லாம் சரியாக சென்று சேர்கின்றனவா என்று உறுதி செய்கின்றன. பொதுமக்களுக்கு பெரும்பாலும் கிடைப்பதில்லை என்று சொல்கிறார்களே, அது உண்மையா? இல்லை, இந்த குற்றச்சாட்டு வந்து இருந்து கொண்டிருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து அதிமுகவினுடைய இலவச திட்டங்கள் எல்லாமே இந்த குற்றச்சாட்டு இருக்குது. பொறுப்பாளர்களாக கட்சியில் பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய இல்லத்திலே வைத்து தான் வந்து விநியோகிக்கப்படுகிறது என்கின்ற குற்றச்சாட்டுகள்லாம் இருந்து கொண்டு இருக்கிறது. பொதுவாக இது மாதிரியான விஷயங்கள் இந்த இலவச திட்டங்கள் கொண்டு வரும்பொழுது, இப்போ நீங்கள் ஒன்று குறிப்பிட்டீங்க, கட்சியை வந்து அறிவிக்கின்ற பொழுது அரசினுடைய நிதிநிலையை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அறிவிக்கிறதோ என்கின்ற ஒரு ஐயப்பாடை தெரிஞ்சு நிச்சயமாக அது தொடர்பான ஒரு சிந்தனையும் வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் பொத்தாம் பொதுவாக எல்லா இலவசங்களையுமே வந்து நம்ம வந்து புறக்கணித்து விட முடியாது. இப்போ தோழர் அசோக் குறிப்பிட்டது போல் தொலைக்காட்சி என்பது வந்து இன்றைய அந்த காலகட்டத்தில் வந்து மிக அத்தியாவசியமான ஒரு கருவியாக வந்து தேவைப்பட்டது. இன்னும் குறிப்பாக வந்து மக்களிடத்தில் செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு கருவி தேவை. அந்த வகையில் தான் இப்போ இலவச லேப்டாப் கொடுக்குறாங்க, அதை நம்ம யாரும் புறக்கணிக்கல. சைக்கிள் கொடுக்கப்பட்டது, அதை யாரும் நம்ம வந்து வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இந்த இலவசங்கள் எதை நோக்கி அது வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்றது தான் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போ அதிமுக அரசின் சார்பில் வந்து வைக்கப்பட்ட தேர்தல் அறிக்கைகளில் வந்து நாங்கள் குறிப்பிட்டதெல்லாம் தாண்டி செஞ்சோன்றாங்க. குறிப்பிட்டதெல்லாம் தாண்டி செஞ்சாங்கன்றதை விட மிக குறிப்பாக குறிப்பிடப்பட்டவற்றை எதையுமே வந்து நிறைவேற்றலை. இப்போ இன்றைக்கு வந்து ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டத்தை வந்து இயற்ற முடிந்த அந்த ஆட்சியால் அன்றைக்கு வந்து வெறுமனே வந்து மாணவருடைய போராட்டம் என்பதெல்லாம் கடந்து மத்திய அரசுக்கு அதில் வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு நாட்டம் இருந்தது. அன்றைக்கு இருந்த அதிமுகவில் அவர்கள் வந்து தங்களுக்கு தேவையான ஒரு சக்தி வலுப்பெற வேண்டும் என்பதற்காக தான் ஜல்லிக்கட்டை நிறைவேற்றி தந்ததை தான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் மெரினாவில் வந்து மாணவர்கள் திரண்டார்கள் போனார்கள் என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் அரசு நினைத்ததுன்னா ஒரு போராட்டம் 4 பேர் சேரும்பொழுதே அந்த 4 பேரை கழித்து விட்டாங்கன்னா அங்கே போராட்டம் நடைபெறதுக்கான வாய்ப்பே இல்லை.
ஆனா நாலு பேர் சேர்ந்தாங்க, 40 பேர் ஆனாங்க, 400 பேர் ஆனாங்க, 4000 பேர் ஆனாங்க. அதற்கு பிறகு அரசு வந்து போலீஸை வைத்து தடியடி நடத்துது. அது அப்ப அன்னைக்கு ஒரு 10 நாள் கழிச்சு தடியடி நடத்த தெரிந்த அரசுக்கு முதலே அந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்திருக்க முடியும். ஆனா இதெல்லாம் ஒரு சூழலை உருவாக்கினார்கள். இது இதெல்லாம் கடந்து இன்றைக்கு வந்து நீட்டை வந்து வரவே விட மாட்டோம்னு வந்து அந்த அம்மா இருக்கும்போது தான் வந்து தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம தேர்தல் அறிக்கைன்னு வரும்பொழுது நீங்கள் வெறும் பாப்புலரிஸ்டிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டுமே நம்ம விவாதம் செய்து முக்கியம் இல்லை, அடிப்படையாக இருக்கக்கூடியது. இப்போ இன்றைக்கு நீட்டு வரவே முடியாதுன்னு வரவே கூடாதுன்னு சொன்ன அந்த தலைவருடைய ஆட்சியின் கீழே அந்த ஆட்சியை தொடர்வதாக சொல்பவர்கள் நீட்டு குறித்து எந்தவித விஷயத்தையுமே வந்து முன்வைக்கலை. இப்போ திமுக கூட கடந்த தேர்தல் அறிக்கையில் வந்து முன் வச்சாங்க மரண தண்டனையே கூடாது என்பதான நிலையை கொண்டு வருவோம் நாங்கள், 7 பேர் விடுதலை குறித்து பேசினாங்க. ஆக இது வந்து மக்களை வந்து திசை திருப்புகின்ற வகையில் இலவசங்கள் போன்ற விஷயங்களில் வந்து நாட்டத்தை அதிகமாக செஞ்சுட்டு அடிப்படையாக அடுத்த தலைமுறைக்கு அல்லது வந்து தொடர்ந்து வந்து வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களில் வந்து இவங்க வந்து எதுவுமே கவனம் செலுத்தவில்லை என்பதுதான் இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. அசோக் சார், பொதுவாக இந்த விலையில்லா பொருட்களை பற்றி நம்ம பேசுகிறோம், மக்களுக்கு எல்லா பொருட்களையும் வாங்கக்கூடிய ஒரு பொருளாதார நிலையை ஏற்படுத்துவது தான் ஒரு அரசின் நோக்கமாக இருக்க முடியும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கு நீங்கள் குறிப்பிட்ட பேரறிஞர் அண்ணா அவர்களின் காலத்திலிருந்து அந்த அரிசி, அன்றைக்கு அரிசி பஞ்சம் இருந்தது, 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம் என்ற ஒரு பிரபலமான வாசகம் அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையுமே வந்து இலவசமாக கொடுப்போம், நீங்கள் இது சொல்லிட்டீங்களா நாங்கள் அது சொல்கிறோம், ஐயோ நீங்கள் இது சொல்லிட்டீங்களா இதை விட பெருசாக நம்ம ஏதாவது சொன்னாதான் வெற்றி, ஏதோ வெற்றியே அந்த விலையில்லா பொருட்களை நம்பித்தான் இருக்கிறது என்பது போல எல்லாம் போயிட்டு இருக்கு. அது ஒரு தவறான அறிகுறி இல்லையா? இது வந்து ரொம்ப ஒரு பொதுவான பார்வை. ரொம்ப தெளிவாக தமிழ்நாட்டில் நான் வந்து திமுக இருக்கும்பொழுது செய்த இருக்கிறப்ப செஞ்ச இலவச திட்டங்களும் சரி, அந்த அம்மா செஞ்ச இலவச திட்டங்களும் சரி, லேப்டாப் கொடுத்தது, சைக்கிள் கொடுத்தது, நாப்கின் வழங்கியது, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தொலைநோக்கு உள்ள திட்டங்கள். ஒரு பொண்ணு வருது அதுக்கு வந்து என்னெல்லாம் பிரச்சனை, நம்மளுடைய அரசு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திராவிட அரசே மொத்தமாக சொன்னால் ஒரு குழந்தை பள்ளிக்கு வருவதற்கு அது என்னென்னலாம் தடையை அது சந்திக்குமோ, அவர்கள் வீட்டில் சந்திக்குமோ, அதெல்லாம் இலவசமாக கொடுப்பாங்க. அது பஸ் பாஸ் கல்வி தமிழ்நாட்டில் இலவசமாக தானங்க இருக்கு. நீங்கள் எல்லா மெட்ரிக் ஸ்கூலில் நீங்கள் அங்கே தான் போய் சேர்ப்பேன். நம்ம ஆளுங்களுக்கு என்ன ஒரு நம்ம ஆளுங்களோட மென்டாலிட்டி கொஞ்சம் மாறணும். அவன் படிக்கிற அவனுடைய குழந்தை படிக்கிற ஸ்கூலில் ஏன் பிள்ளை படிக்கணுமா? இவங்களுக்கு என்ன ஒரு எந்த அளவு இவர்களெல்லாம் ஒரு முதலாளித்துவ சிந்தனையில் இருக்காங்கன்னா சமச்சீர் கல்வி படிக்கிறவனா இப்போ ஏன் பிள்ளையும் இது ஒன்றா படிக்கணுமான்ற அளவு நமக்கும் மென்டாலிட்டி இருக்குது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நம்ம ஒரு ஒட்டுமொத்த சமூகமாக தான் சரி செய்யணுமே தவிர தமிழ்நாட்டினுடைய இலவச திட்டங்க இந்த லேப்டாப்பு சைக்கிள் கலைஞர் கொடுத்த பஸ் பாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாம் படிச்சு இன்னைக்கு வந்து கலைஞர் வந்து இறந்த அன்றைக்கு அவருடைய சமாதிக்கு வர்றவன் எல்லாம் தனித்தனியாலாம் வந்தவன். தமிழக அரசினுடைய திட்டங்களால் படித்து முன்னேறி இப்போ ஒட்டுமொத்தமாக அவங்கெல்லாம் ஒரு மிடில் கிளாஸாகவோ அப்பர் மிடில் கிளாஸாகவோ இருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்த சமூக மாற்றத்துக்கு உதவும் இலவச திட்டங்களை தான் தமிழ்நாடு மிக அதிகமாக வழங்கியிருக்குது. அதில் 1-2 உருப்படி இல்லாததாக இருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அந்த விஷயத்தில் மிகப்பெரிய முன்னோடி. வெட்டித்தனமாக கொண்டு போய் பட்டேல் சிலைக்கு 3000 கோடியை அழிச்சிட்டு பிஎஸ்என்எல் ஊழியர்களுக்கு ஏன் பட்டேல் சிலை கீழே டிக்கெட் போடுறவனுக்கு சம்பளம் கொடுக்கல, 3 மாதமாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இவர்கள் கூட போய் தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலத்தை ஆண்டு கொண்டு இவர்களோட போய் அடகு வச்சுக்கிட்டு இருக்கீங்களே தமிழ்நாட்டுங்கிறத இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய வேதனையே. தேர்தல் களம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். அரசியல் கட்சிகள் அளிக்கும் தேர்தல் வாக்குறுதிகள் மக்களின் பார்வையில் எப்படி இருக்கின்றன? அடையர் ஸ்ரீனிவாசன் சார், இந்த இடத்துல மக்களின் பார்வை என்பதை தாண்டி உங்களுக்கு முதலில் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறதானதா பார்க்கணும். இந்த கடந்த காலத்தில் பாஜக ஆட்சியில் இருக்கும் பொழுது அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்தார்கள்? நிறைய வெற்று கூச்சல் நிறைய போட்டிருக்கிறார்கள். ஏதாவது விவாதங்களில் உண்மையிலேயே உள்ளார்ந்த மனதுடன் கலந்து கொண்டு சரியான விவாதங்களை எடுத்து வைத்திருக்கிறார்களா என்ற கேள்வியை எழுப்புற நிறைய சமயங்கள்ல அமைதியா தான் இருந்திருக்காங்க. பல பேரை இன்னும் மக்களுக்கு அடையாளமே தெரியல, இவர் தான் ஒரு எம்பி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவர் அடையாளம் தெரியல, ஏன் அப்படி இருக்காங்க? அடையாளம் தெரியறதா இருந்தா நீங்க பெரிய செல்வம் கொடுத்தவராக இருந்தால் பெரிய நிர்வாகத்தோட முதலாளிகளாக இருந்தால் உங்களுக்கு அடையாளம் தெரியும். இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கீழ்மட்ட உள்ள விவசாயிகள் உங்களுக்கு அதனால தெரியாது. இல்லை ஒரு பெரிய தொழிலதிபர் மாதிரி மல்லையா மாதிரி ஒரு பெரிய ஆளாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதான் சொல்றேன், கீழ்மட்ட நிலையில் உள்ளவர்களும் இல்லை ஒரு விவசாயி ஒரு கைத்தறி நெசவாளர்கள் இந்த மாதிரி குடும்பத்திலிருந்து வந்த வந்து நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கு குரல் வந்து ஒலிக்கும் போது மக்களுக்கு தெரியாமல் போகிறது. இப்போது நீட் தேர்வு அனைத்து மாநிலத்திலையும் வந்துச்சு, தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் நம்ம நீதிமன்றத்தையும் சென்றோம்.
உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றும் நிலுவையில் இருக்குது. அதற்கு தமிழகத்தில் மட்டும் விதிவிலக்கு கேட்டு நம்ம போராடி இருக்கோம். இன்றைக்கி காவிரி நீர் பிரச்சனை எடுத்துக்க, பல ஆண்டுகாலமும் நீண்டு இருந்த பிரச்சனை, அதற்கான குரல் கிட்டத்தட்ட 22 நாட்கள் நாடாளுமன்றத்தில் முடக்கியிருக்கோம். அதன் வெளிப்பாடு தான் இன்றைக்கி ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. தண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றிலே 3 முறை 3-4 முறை இதுவரையும் மேட்டூர் அணை நிரம்புறதுக்கான வரலாறு இப்போ தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 86 ஆண்டுகளுக்கு பிறகு மேட்டூர் அணை இன்றைக்கி தூர்வாரப்பட்டு கிட்டத்தட்ட நிரம்பி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குடிமராமத்து பணி மூலியமாக இந்த நீர் வரத்துக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஏரி குளங்கள் நிரம்பப்பட்டிருக்கு. அதனால் பணிகள் வந்து அங்கே நாடாளுமன்றத்தில் நம்மளோட குரல் எங்கே ஒழிக்க வேண்டுமோ அந்த இடத்துல சிறப்பான முறையில் ஒழிச்சது. சிறப்பான முறையில் நமக்கு வேண்டிய அந்த தமிழ்நாட்டு நிதிக்காக வேண்ட நிதிகள் அனைத்தும் நம்ம பெறப்பட்டிருக்கோம். அதில் இந்த மாதிரி போதுமான நிதியை கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்ததும் இல்லை. நம்ம சொல்ல கஜா புயல் இல்லை, கஜா புயல் இல்லை, அவருக்கு கொடுக்க வேண்டிய நிதி கொடுக்கவில்லை என்றது உண்மைதான். இதை பெற்று பாமக தலைவர் ராமதாசும் அன்புமணி மிக அழகாக பல பேட்டிகள்ல அதிமுக எம்பிகள் என்ன செஞ்சாங்க, அதிமுக அரசும் அரசியல் கட்சி நடத்துறாங்க, அவர் தொண்டர்களை உச்சாரத்துக்காக ஒருத்தர் திட்டுறது விடுதலை சிறுத்தைகள் அவர்கள் திமுக விமர்சனம் சரி பாலாஜி சார், பொதுவா யாருமே டெல்லிக்கு செல்லும் போது நாடாளுமன்றத்திற்கு நுழையும் பொழுது எந்த ஒரு எம்பியும் வந்து பிரபலமானவராக உள்ள நுழையல. ஒரு சில பிரபலமானவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. ஒரு சாதாரண மனிதர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வாகி உள்ளே சென்று மக்களிடம் பிரபலம் அடைவது என்பது அவர்கள் கையில தான் இருக்கு. எந்த அதிமுக எம்பி இந்த கடந்த 5 வருட காலங்களில் அப்படி செயல்பட்டதா நீங்க நினைக்கிறீங்க? என்னன்னா முதல்ல நாடாளுமன்றத்தினுடைய அவையினுடைய பேசுவதற்கான வாய்ப்புகளை புரிந்து கொள்ளணும். நீங்க இப்ப மிக அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு தான் முதல்ல வாய்ப்பு கொடுக்கப்படும். நீங்க வந்து எவ்வளவு பெரிய நபரா இருந்தாலும் சரி, ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் சரி, ஒற்றை உறுப்பினராக ரெண்டு உறுப்பினராக போகிறவங்களுக்குலாம் வாய்ப்பே கிடைக்காது. எல்லாரும் பேசி முடிச்சுட்டு அவை காலியாக இருக்கும் போது தான் வாய்ப்பு கிடைக்கும். இது அவையினுடைய நடவடிக்கை வந்து அப்படி அமைக்கப்பட்டிருக்குது. இப்போ இன்றைக்கு வந்து இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சியாக வந்து நாடாளுமன்றத்தில் போயிருக்கு அதிமுக. அப்போ அவங்களுக்கு தான் வந்து ஆளுங்கட்சிக்கு அடுத்து எதிர்கட்சிக்கு அடுத்த நிலையில வந்து மிக அதிகமான நேரம் ஒதுக்கீடு செய்வதற்கான ஊடகங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பதிவுகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு கேள்வி எழுப்பியிருக்காங்கன்னா நாம சொல்லல, அதெல்லாம் வந்து பதிவுல இருக்கு. அதை எடுத்து எல்லா ஊடகங்களையும் என்னன்னா அவைய முடக்கினீங்க, அதற்கான பின்னணி என்னன்றதெல்லாம் மக்களுக்கு தெரியும். எந்த எதற்காக பாரதிய ஜனதாக்கு ஆதரவாக வந்து அவையை முடக்கணுமே தவிர நம்ம பிரச்சனைகளுக்காக நாடாளுமன்றம் போறோம். அவர்களுக்காக பேசுறதுக்கு தான் நாடாளுமன்றம் போறோம். என்ன பேசுறதுக்கு தான் நாடாளுமன்றம் போறோம். அவையை முடக்குவதற்காக அவையை முடக்குவதற்கு போராட்டம் தீர்வை தராது. அவையை முடக்கிறதுனால தீர்வு கிடையாது. நம்முடைய மக்கள் மக்கள் இருக்காங்க, அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பொதுவா அந்த தேர்தல் அறிக்கை வருது இல்லையா, அதுல நீங்க எதெல்லாம் வந்து விரும்பி பாப்பீங்க, இது இருக்குதா அப்படின்னு பாப்பீங்க, இல்ல எதை பாப்பீங்க நீங்க? இரண்டு கட்சியுமே மக்களுக்கு தேவையானதை தேர்தல் அறிக்கையில கொடுக்கறதே இல்லை. அவங்க கொடுக்கறது எல்லாமே அவர் ஐயா சொன்னாரு, நாங்க லேப்டாப் கொடுத்துருக்குறோன்ட்டு. லேப்டாப் கொடுத்ததை விட ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கொடுத்துருக்கலாம், நாப்கின் கொடுத்ததை விட நாப்கினை மாத்துறதுக்கு ஒரு டாய்லெட் அந்த ஸ்கூலுக்கு கொடுத்துருக்கலாம். இது போல மக்களுக்கு வேண்டாததை இவங்களாம் திணிச்சு விட்டு இதெல்லாம் நாங்க செஞ்சோம் இதெல்லாம் நாங்க செஞ்சோன்றாங்க. மக்களுக்கு தேவையானது தேவை இல்லைங்கிறத நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க? மக்களுக்கு வந்து லேப்டாப் தான் தேவை, சைக்கிள் தான் தேவை, ஸ்கூட்டர் தான் தேவைன்னு எப்படி முடிவு பண்ணுறீங்க? ஏன்னா மக்கள் பொழுது வரைக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, எங்களுக்கு மீத்தேன் தேவையில்லை, ஹைட்ரோ கார்பன் தேவையில்லை, எங்களுக்கு ஸ்டெர்லைட் தேவையில்லை, இதெல்லாம் தான் மக்களோட தேவைகள். மக்களுக்கு தேவை எது என்பதை மக்களிடமிருந்து ஒருவர் இருவர் சொல்லுகின்ற கருத்தை வைத்து ஒட்டுமொத்தமாக வந்து யாரும் முடிவு செய்கிறதில்ல. இன்றைக்கு வந்து சமூகத்தினுடைய தேவை தொலைக்காட்சி என்பதனால கொடுத்தாங்க, திமுக தரப்பில் கொடுத்தாங்க. அதிமுக தரப்பில் இன்றைக்கு வந்து மாணவர்கள் வந்து நீங்கள் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வந்து லேப்டாப்பை வச்சுருக்க முடியாது போ அப்படின்ற வாய்ப்பு உருவாக்கணும் தான் லேப்டாப் கொடுத்தாங்க. அதை நம்ம வந்து கொச்சைப்படுத்த முடியாது. அது ஒரு செய்தி பதிவு பண்ணுறேன். எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர் சட்டசபையில் பேச, ரவிக்குமார் சட்டசபையில் பேசியது தான் முதல் முதல்ல இலவசமாக பெண்களுக்கு நாப்கின் கொடுக்கணும்னு. அது கலைஞர் ஆட்சியினுடைய இறுதி கட்டத்தில் வந்து அதை வந்து நிறைவேற்றுறதுல வந்து பின்னாடி நிறைவேற்றினா யார் செஞ்சாலும் நன்மை தான். நம்ம அந்த மாதிரி பொத்தாம் பொதுவாக இது பண்ண அரசு பள்ளிகளில் வந்து கொண்டு போய் சேர்ப்பதுக்கு தயங்குற அதே பெற்றோர் தான் அரசு கல்லூரிகளில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இது இதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். அரசு இலவசமாக கல்லூரி பள்ளிக்கூடங்களை திறந்தால் கூட அதில் எல்லாரும் போய் சேர்த்தாங்கன்னா வலிமை உள்ளவர்கள் வசதி வாய்ப்பு உள்ளவர்களும் போய் சேர்த்தாங்கன்னா இயல்பாகவே
அந்த பள்ளிகளுடைய தரம் உயரும் என்பதுதான் அடிப்படையாக. நிச்சயமா நம்ம அரசு பள்ளிகளை பற்றி பேசிதான் ஆகணும். அதற்கு முன்பாக அசோக் சார், நீங்க சொன்னீங்க நாப்கின், உண்மையிலேயே அதை விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு குறிப்பிட்ட பிரிவினரும் இருக்கிறார்கள். இன்னும் நம்ம அரசு மருத்துவமனைகளில் பார்த்தா அவர் குறிப்பிட்டது போல அந்த அம்மா பரிசு பெட்டகம் என்று கொடுப்பது மிகவும் அவசியமாக இருக்கு. அதில் உள்ள பொருட்களை கூட வாங்க முடியாதவர்கள் தான் அங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். சில பொருட்கள் சிலருக்கு தேவைதான் படுகிறது, சரியான பயனாளிகளை கண்டறிய வேண்டும் என்பது உண்மை. ஆனால் இங்கு நடக்கக்கூடியதன் அவர் என்ன, எது தேவை தேவையில்லை என்று அறியாமல் கொடுக்கிறார்கள். சில பொருட்கள் தேவையில்லாமல் எங்கள் மீது திணிக்கப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். தேவை தேவையில்லை என்பதை எப்படி கண்டறியலாம் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு நாள் உத்தரப்பிரதேசத்துக்கு போய் பார்த்தாலோ குஜராத்துக்கு போய் பார்த்தாலோ அவருக்கு தெரிஞ்சிடும் கலைஞரும் ஜெயலலிதாவும் தமிழ்நாட்டை எவ்வளவு ஒரு முன்னேறிய மாநிலமாக விட்டு போயிருக்கிறாங்கன்னு. எங்களுடைய வருத்தமே இன்னைக்கு அதிமுக தனிச்சு நின்னா கூட எங்களுக்கு இவ்வளவு பெரிய கோபமோ இதுவோ இருக்காது. இப்படிப்பட்ட நமது தமிழ்நாட்டை ஒரு உத்தரப்பிரதேசம் ஆக்கிர மாட்டோமா, குஜராத்தை ஆக்கிர மாட்டோமா, இந்த மாநிலத்தை விளங்காமல் போக செய்து விட மாட்டோமா? பொது விநியோக திட்டத்தை கெடுத்தாச்சு, முதியோர் பென்ஷனை நிப்பாட்டிட்டாங்க, இது போல ஏகப்பட்ட விஷயங்களில் தொடர்ந்து கை வைத்துக் கொண்டே வருகிறார்கள். நாளைக்கு எல்லாம் பானிபூரி போடுறவன் தான் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க போறான். தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றம் எப்படி இருக்குங்கிறதுக்கான அளவீடு என்ன ஒப்பிட்டு பார்க்கணும். அது மற்ற மாநிலத்தை பற்றியோ பற்றிய அறிவே இல்லாமல் தமிழ்நாடு நாசமா போச்சு நாசமா போச்சு நீங்க இருந்து கத்திட்டு இருப்பது வந்து இன்னும் மோசமான நிலைக்கு தான் நீங்கள் தமிழகத்தை கொண்டு போக உதவிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா வளர்ந்த நாடுகளை விட தமிழ்நாட்டில் இருக்கிற சுகாதார திட்டமும் சரி மருத்துவமனைகளும் சரி சிறந்த முறையில் இருக்கு. நீங்க வந்து அமெரிக்கால கூட ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா ஒரு மாசம் ரெண்டு மாசம் வெயிட் பண்ணணும். அதற்குள்ள அந்த நோய் முத்தி எத்தனையோ பேர் இறந்து போகிறார்கள். வளர்ந்த நாட்டில் இருக்கிற நிலைமை இது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி திமுக அரசில் வந்துச்சு. அவ்வளவு டாக்டர்கள் இருக்காங்க, கிராம சேவைகள் கட்டாயமாக்கப்பட்டன, அரசு மருத்துவர்கள் அத்தனை இலவசம். அந்த அம்மா வந்து முழு உடல் பரிசோதனை இலவசமா கொண்டு வந்தாங்க. அப்ப நம்ம ஒரு வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இது வந்து ஒரு இலக்கு கிடையாது, இது வந்து ஒரு ஒரு மேம்பட்ட வளர்ச்சியை நோக்கிய பயணம். இதுல நீங்க வந்து இதுல ஒன்னு இந்த குறை இருக்கு அந்த குறை இருக்கு, நான் மறுபடியும் முதல்ல இருந்து பரோட்டா சாப்பிட்றேன்னு போனீங்கன்னா மீண்டும் உத்தரப்பிரதேசத்தை போலவோ பீகாரை போலவோ நீங்களும் போய் வேற எங்கேயாவது நம்மளும் போய் கட்டிட வேலை தான் பார்க்க வேண்டுமே வேண்டிய சூழலுக்கு வந்துருமே தவிர தமிழ்நாட்டை இன்னும் மேம்பட்ட ஆட்சியாளர் வரலாம். நமக்கு யாரை நோக்கி நம்மளுடைய கனவு இருக்கணும், ஜஸ்டின் ட்ரூடோ போலவோ ஒபாமா போலவோ ஒரு ஆட்சியாளர் வரணும்னு உங்களுடைய கனவு இருக்கலாம். ஆனால் நீங்கள் யாரை மாற்றாக கொண்டு வருகிறீர்கள், இதுதான் எங்களுடைய வருத்தம். இதை மக்கள் இந்த ஒரு அறியாமையில் இருந்து மீளாமல் இந்த மாநிலத்துக்கு விடுவு கிடையாது. தாலிக்கு தங்கம் கொடுக்குறோம், அதாவது கல்யாணத்துக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்குறோம், 8 கிராம் தங்கம் டிகிரி படித்தவங்களுக்கு கொடுக்குறாங்க உண்மை. ஆனால் கல்யாணம் வந்து ஜனவரி 1ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க, 45 நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும், பண்ணுறாங்க மக்கள் கரெக்டாக பண்ணுறாங்க. அப்போ 45 நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணால் எப்போ கொடுக்கணும் அந்த தாலிக்கு தங்கமும் அந்த காசும், கல்யாணத்துக்கு மறுநாளோ இல்லை கல்யாண நாளோ கொடுத்தா அதிகாரிங்க வந்து கொடுத்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாருக்கு அந்த குடும்பத்துக்கு. ஆனால் இப்போது நடைமுறையில் தாலிக்கு தங்கம் கொடுக்குறாங்கன்றது 1.5 வருஷம் கழிச்சு, கல்யாணம் முடிஞ்ச 1.5 வருஷம் கழிச்சு தான் அந்த பணமே அவங்களுக்கு போய் சேருது. அதாவது டிகிரி முடித்த குழந்தைக்கு 50,000, 8 கிராம் தங்கம், 8 கிராம் தங்கத்தினுடைய விலை இன்றைக்கி உதாரணமாக ஒரு 30,000 போட்டுருங்க, இது ஒரு 50,000, 80,000 ரூபா, அதாவது 80,000 நம்மளுக்கு வருதுன்ட்டு 1 லட்சம் ரூபா வட்டிக்கு வாங்குறாங்க. இந்த இலவசம்ன்றது மக்களுக்கு ஒரு உரிய நேரத்தில் வரலன்னு சொல்றீங்களா? உரிய நேரத்தில் வந்தா தான் அது சலுகையா தெரியுது, ஆனா உரிய நேரத்தில் கொடுக்கறது இல்லை, அதாவது ஏமாத்துறாங்க மக்களை. அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இந்த தாலிக்கு தங்கம்ன்ற விஷயம் கூட பார்த்தீங்கன்னா 60 நாட்கள் முன்னாடி வந்து அவர் பதிவு பண்ணணும். அதாவது இவர் கொடுக்குற அந்த டீட்டெயில்ஸ் அந்த தகவல்கள் வந்து ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த வெரிஃபிகேஷன் இவர் கொடுத்த தகவல்கள்லாம் உண்மை என்று தெரிந்தால் கிட்டத்தட்ட அவர் திருமணத்துக்கு ஒரு 6 நாட்கள் முன்னாடி கூட அந்த தாசில்தாரியோ அந்த அதிகாரியோ ஒரு அனுப்பிச்சு வாங்கலாம். அது மட்டும் இல்லை, தாலிக்கு தங்கம் மட்டும் கிடையாது, இதே போல தான் திருமண உதவித்தொகையும் இதே போல தான். கிட்டத்தட்ட 60 நாட்கள் முன்னாடி அது பதிவு பண்ணணும், திருமணத்துக்கு 6 நாட்கள்லேயோ இல்லை 10 நாட்கள் முன்னாடி அது பெறலாம், இதுதான் உண்மை. ரெண்டாவது அது ஆனால் இவர் கொடுக்குற தகவல் வந்து உண்மையின் அடிப்படையில் இருக்கணும். சில தகவல் வந்து தவறானதோ இல்லை அவர் படிக்காமையே படித்த மாதிரி அந்த அப்ளிகேஷனில் போட்டிருந்தாலும் அது கிடைக்காது. தேர்தல் களம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். அரசியல் கட்சிகள் அளிக்கும் தேர்தல் வாக்குறுதிகள் மக்களின் பார்வையில் எப்படி இருக்கின்றன? ஓஏபி கொடுக்குறாங்க, இப்போ 500 ரூபாய் இந்த ஓஏபி அம்மா ஆட்சியில் 1000 ரூபாய் ஆக்கினாங்க, நியாயமான கோரிக்கை நல்லது. ஆனால் அந்த ஓஏபி இப்போ போய் அப்ளை பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆட்சியில் 10 பேர் இறந்து போனால் அந்த 10 பேருக்கு கொடுங்கோ, சீனியாரிட்டியில் வச்சுக்கோ, 10 பேர் இறந்து போனால் அந்த ஒரு கிராமத்தில் 10 பேர் இறந்து போனால் அந்த 10 பேருக்கு மட்டும் அந்த ஓஏபி சாங்ஷன் பண்ணன்றாங்க, அது என்ன சலுகை? இப்போ நம்ம பேசும்போதே பார்த்தீங்கன்னா நம்மை அறியாமல் இது போன்ற திட்டங்களில் போய் சிக்கிடுறோம். அடிப்படை கட்டமைப்புகள், பாலங்களாகட்டும், இன்னும் சாலைகள், கிராமங்களுக்கான உட்கட்டமைப்பு, மின்சார வசதி, இன்னும் ஆறுகள் ஏரிகளை வந்து பராமரிப்பது, இதெல்லாமும் அரசாங்கத்தின் பொறுப்பு தான்.
இதை பற்றி என்றைக்காவது நாம் கேள்வி எழுப்புகிறோமா? இல்லை இது தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்தால் செய்திருக்கிறார்களா என்று நம்ம பார்க்கிறோமா? ஏன் மக்கள் அதை பார்க்கறது இல்லை? அந்த மனநிலை எங்க வந்து போய் முடியுதுன்னு சொல்லுங்க. சொல்றது வெல்ஃபேர் ஸ்டேட்ன்றோம், மக்களுக்கான நல்வாழ்வை வந்து கொடுப்பது. நீங்க வந்து எப்படி அடிப்படையில் வந்து கட்டமைப்பை வந்து சரி செய்ய வேண்டுமோ அதே மாதிரியாக வந்து மக்களுக்கான திட்டங்களை கொடுப்பதும் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால தான் நீங்கள் ஆங்கிலத்தில் இந்த ஃப்ரீபின்ற வார்த்தையே ஏதோ இந்தியாவில் மட்டும் இந்த மாதிரியான இலவசங்கள் கொடுப்பது என்பதில்லை, உலகம் முழுவதும் வந்து இது மாதிரியான திட்டங்கள் இருக்குது, வளர்ந்த நாடுகளில் இருக்குது, வளரக்கூடிய நாடுகளில் இருக்குது. அந்த வகையில் தான் இப்போ திட்டங்களை அறிவிக்கிறோம். இப்போ அவர் ஓஏபின்னார், ஓல்ட் ஏஜ் பென்ஷன், முதியோர் உதவித்தொகை, 100 பேர் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆனால் தான் ஃப்ரெஷ்ஷாக கொடுப்போன்றான். இதெல்லாம் எங்கே வருதுன்னா, இந்த திட்டங்களுக்கு தேவையான ஒதுக்கீடை முறையாக செய்வது ஒன்று, மாநிலத்துக்கான வருவாயை பெருக்குவது, வருவாயை பெருக்குவதற்கான திட்டங்கள். வருவாயை எப்படி பெருக்க முடியும்? இப்போ ரெவன்யூ ஷேரிங், அதனால தான் ஜிஎஸ்டியை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளராக இருந்தபொழுது அம்மையார் ஜெயலலிதாவும் எதிர்த்தார், ஏன் மோடியே வந்து மாநில முதலமைச்சராகும் போது எதிர்த்தார். அப்போ இந்த ரெவன்யூ ஷேர் இப்போ அதில் குறையுதுன்னும் போது வேறு எங்கே வருவாயை ஈட்ட முடியும்? வருவாயை ஈட்டுவதற்கான திட்டங்கள் வேண்டும், முதலீடு வேண்டும். இதையெல்லாம் பார்ப்பது தான் ஒரு அரசனுடைய வேலை. ஒரு பேலன்ஸ் இருக்கணும், மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்வதற்கான வருவாயும் பெருக்க வேண்டும், அதே நேரத்தில் மக்களுக்கு எந்த வகையிலும் இடையூறு இல்லாத வகையில் வந்து இந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். வெறுமனே அறிவிப்பு செய்துவிட்டு ஒரு திட்டத்தை, நிறைய திட்டங்களில் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. இவர்கள் சொல்லக்கூடிய பயனாளிகளுடைய எண்ணிக்கையும் அங்கே யதார்த்தமாக வந்து தேவைப்படுகிறோடைய எண்ணிக்கையும் வேறுபடும். ஒப்புக்கு வந்து அறிவித்து விடுவது, ஒரு திட்டத்தை வந்து இலவச திட்டமோ அல்லது வந்து ஒரு பொருளை கொடுக்குறேன் என்று அறிவித்து விட்டு பயனாளிகள் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது அது நிறைவேற்றதில்லை. இதெல்லாமே வந்து ஒரு அரசனுடைய கடமை தான். இதையெல்லாம் வந்து வரையறுக்க வேண்டியது ஒரு அரசனுடைய நிலை. நீங்கள் குறிப்பிட்டது போல தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்படுவதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அரசியல் கட்சிகள் என்கின்ற கோரிக்கை, ஆட்சியாளர்கள் வந்து பொறுப்பேற்க வேண்டும் என்ற கோரிக்கை நெடுங்கு நாட்களாக இருக்கிறது. சில நாடுகளில் அது இருக்குது. எலெக்ஷன் நடத்துகிற அந்த அமைப்புக்கும் தேர்தல் வாக்குறுதியை கண்காணிப்பதற்கும் அதற்கு அதிகாரம் இருக்கிறது. இப்போ இங்கே தேர்தல் ஆணையத்திற்கு அது மாதிரியான அதிகாரம் இருக்கானா? இல்லை. ஏற்கனவே வந்து கொடுப்பதே தடுக்க முடியலன்னு அவங்களே வெளிப்படையாக சொல்கிறாங்க. அவங்களே வெளிப்படையாக வந்து எங்களால் தடுக்க முடியவில்லை பணம். இன்னும் சொல்லப்போனால் ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பற்றி தெரியும் நமக்கு. வருமான வரித்துறையே சொன்னதற்கு பிறகும் கூட அங்கே வந்து அதற்கு எந்த விதமான சட்டப்பூர்வமான நடவடிக்கையும் இல்லை. அதான் ஒரு கட்டுப்பாடு வேணும். தேர்தல் அறிக்கையில் சொல்லக்கூடிய விஷயங்களை அந்த கட்சியோ அல்லது ஆட்சியோ நிறைவேற்றுகிறதா என்பதை கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வேணும். இந்தியாவினுடைய கடன் வந்து 82 லட்சம் ஆயிருக்கு இன்னைக்கு. இது காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்ததை விட டபுள் மடங்கு. இதே நிலைமை தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு. அதுவும் ஜெயலலிதா அம்மா இருந்ததற்கு பிறகு இந்த கடன் வந்து பல மடங்கு ஏறி இருக்கிறது, மிக அதிகமாக ஏறி இருக்கிறது. அப்போ கரப்ஷன் கமிஷன் என்று இவங்க எதிர்கட்சிகள் முன்வைக்கும் வாதம் வந்து விளையாட்டுக்கு வைக்கிற வாதம் இல்லை. நம்மெல்லாம் நினைப்போம் அரசியலுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை, அவர்கள் செய்கிறதெல்லாம் நம்மளை பாதிக்காது, ராம ஆண்டாண்ணா ராவண ஆண்டாண்ணங்கிறது அவங்கள் யார் அங்கே இருக்கிறார்களோ அது ஒரு ஏழையும் பாதிக்கும். இதெல்லாம் ஆட்சி மாற்றத்தினால் சரியான நிதி ஒதுக்கீடு செஞ்சால் இதெல்லாமே சரியாயிரும். இதனாலேயே நீங்கள் இதுவரைக்கும் செஞ்சதெல்லாம் தப்புன்னு நம்ம புறக்கணிச்சுட்டு போகிறது தப்பு. இதனால தான் தேர்தல்கள் வருது. கேள்வி வந்து மது ஆலைகள் வந்து அதிகமாகிடுச்சு, ஆனால் வந்து நாங்கள் இங்கே அது வேணான்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கான பதில் இன்னமும் வரலை. கோர்ட்டே அரசே வந்து தடை செய்ய சொல்லிட்ட பிறகு கூட இன்னமும் வந்து அது அதிகரிச்சுட்டே வருது. சரி, தேசிய நெடுஞ்சாலைகள்ல இருக்கக்கூடாதுன்னு அரசாங்கம் நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டது. ஏன் வந்து மதுக்கடைகளை படிப்படியாக 500 கடைகளாக குறைப்போம்னு சொன்னீங்க, எத்தனை 500 இது வரைக்கும் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி? இந்த ஆலை 2001 to 2006 வரையும் அதிமுக அரசு கொடுக்கும்போது இருந்த ஆலைகளோட ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஆலைகள் தான். மீதி இப்போ இருக்கிற 17 ஆலைகளில் மீதி 15 ஆலைகள் வந்து இதற்கு முன்னாடி இருந்தவர்கள் தான். அதே போல நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுக்கடைகள் வச்சுங்க, 6660 மதுக்கடைகள் இருக்குது. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2400 மதுக்கடைகள் இதுவரை மூடப்பட்டிருக்கு. அது இல்லாமல் இப்போது நெடுஞ்சாலைகளில் கடைகள் கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிராமப்புறங்களில் உட்புறத்தில் தான் அது கூட இருக்கிறாங்க. அதுவும் நாங்கள் படிப்படியாக குறைப்போம்ன்றது எங்களோட நிலைப்பாடமாக தான் எங்களோட கூட்டணி கட்சியில் வந்திருக்க பாமக சொல்கிறதும் அதே தான். அதே போல் ரெண்டாவது இருங்க, 2006 to 2011 வரை ஆட்சியில் இருந்த திமுக 2011 வந்து அவங்க தேர்தல் அறிக்கை என்ன கொடுக்குறாங்க, நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பூர்ண மது விலக்கு கொடுப்போம்ன்றாங்க. இது கண்ணுக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அவங்க பொய் சொல்கிறாங்க, தெளிவாக தெரியுது. ஏன்னா ஆட்சியில் அந்த அறிக்கை கொடுக்குற அன்றைக்கே அவங்க ஆட்சியில் தான் இருக்கிறாங்க, நினச்சா அன்றைக்கே கூட முடிக்கலாம். ஆனால் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சொல்கிறாங்க. இந்த மாதிரி போலி வாக்குறுதிகள் வந்து எங்களை பொறுத்துட்டு கிடையாது. எங்களோட வாக்குறுதிகள் என்ன, கடந்த தேர்தலில் நாங்கள் என்ன கொடுத்தோன்றது திருப்பி நம்ம மக்கள்கிட்ட கொடுப்போம். அதில் ஏதாவது ஒன்று விட்டு போயிருந்ததுன்னா அதை காமிச்சு மக்கள் எங்களுக்கு ஓட்டு. சரி, விஷன் 2023 அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் ஒரு புக்லெட், பெரிய புக்லெட் ஒன்று இருந்தது. அதில் வந்து 2023 தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் என்று
தொலைநோக்கு பார்வையோடு நாங்கள் இதை தயாரித்திருக்கிறோம் என்று வந்து ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது வெளியிடப்பட்ட ஒரு ஆவணம் அது. அதன் அடிப்படையில் எப்படி செயல்பட்டு இருக்கிறீர்கள் என்ற கேள்வியையும் நான் வந்து எழுப்ப விரும்புகிறேன். அதை பற்றி நீங்கள் சொல்லலாம் பதில் பிறகு. பாலாஜி சார் நீங்கள் சொல்லுங்கள், தேர்தல் அறிக்கை என்பதை ஒரு ஏமாற்று வேலை என்று நான் சொல்கிறேன், அது உண்மையாக பொய்யா உங்களுடைய பார்வையில் என்ன? அது வந்து வெறுமனே அந்த நேரத்திற்கு மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு விஷயமா இல்லை? இது வந்து எல்லாரையும் வந்து பொத்தம் பொதுவாக சொல்லிவிட முடியாது. நிச்சயமாக தேர்தல் அறிக்கை வந்து ஒரு சில கட்சிகள் முன்வைக்கின்ற பொழுது நீங்கள் அந்த பாப்புலரிஸ்டிக்கான ஒரு சில விஷயங்களை முன்னிறுத்தி வாக்குகளை பெற வேண்டும் என்பது வந்து ரொம்ப இயல்பான விஷயம். அதுக்கு பெரிய உதாரணம்லாம் தேட வேணாம். ஒரு ஒருத்தர் வீட்லேயும் ஒரு ஒருத்தர் அக்கௌண்ட்லேயும் 15 லட்சம் போடப்படும். நாங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும். மற்றவர்களும் அது ஒரு பக்கம் தோழர் ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. இது மாதிரி வந்து மதுக்கடைகள் வந்து நெடுஞ்சாலை இருக்கக்கூடாதுன்னு சொன்ன கட்சி கூட இருக்குன்னு. ஆனால் அவர்களுடைய தலைவராக இருந்தால் மறைந்த ஜெயலலிதா அம்மையார் ரொம்ப அழகாக சொன்னாங்க, சட்டப்பேரவையிலேயே சொன்னாங்க, அன்றைக்கு இருந்து நத்தம் விஸ்வநாதன் மூலமாகவும் சொன்னாங்க. அவருடைய ஊர்வலம் நடைபெறுகின்ற அன்னைக்கே வந்து அந்த மரக்கான பகுதியில் வந்து அன்றைக்கு இருந்து அந்த சாலையில் இருந்த அரசினுடைய மதுக்கடைகள் எல்லாம் வந்து வருமானம் வந்து கிட்டத்தட்ட 4 மடங்காக இருந்ததுன்னு அவங்களோட அவர்களுடைய தலைவராக இருந்தால் தான் சட்டப்பேரவையிலே பதிவு செய்யப்படும். மாநகரத்துள்ளோ புகுந்து வரும்பொழுது அந்த சாலை, உதாரணத்துக்கு இங்க இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி சாலை, இங்க டி நகர் இங்கெல்லாம் இருக்கும் பொழுது அது வந்து நெடுஞ்சாலை கிடையாது. இதே சாலை வந்து தாம்பரம் தாண்டி செங்கல்பட்டு போகும்போது நெடுஞ்சாலை. இந்த மாதிரியான குழப்பங்களும் இருக்கு. ஒட்டுமொத்தமாக வந்து அவர் சொன்னது போல கடைகளுடைய அனைத்து என்ன செய்தோம் என்று கேள்விகள் இருக்குதா? எல்லா அரசு பள்ளிகளையும் வந்து நாங்க இலவச கல்வியில தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அரசு அதிகாரிகளுடைய குழந்தைகள் அந்த பள்ளியில் படிக்கிறாங்களா? அரசு பள்ளியிலையும் சரி அரசு கல்லூரிகள்லேயும் சரி படிக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசு வருஷம் வருஷம் ஒரு தொகையை செலவு செய்கிறது. சரி, அரசு அதனுடைய வருமானத்திலிருந்து அந்த குழந்தைக்கு காசை பெட்ரோலிடம் வாங்காமல் செலவு செய்கிறது. இப்போ எங்கள் அப்பா வந்து அரசு பள்ளியில் படித்தார், பெரிய ஆஃபீஸர் ஆனார். நான் வந்து தனியார் பள்ளியில் படித்தேன். இப்போ எங்கள் அப்பாவும் என்னை கொண்டு போய் ஒரு அரசு பள்ளியில் போட்டிருந்தா அது நியாயமாக கிடைக்க, ஒரு ஏழை சிறுவனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு இடம். அதில் போய் நான் அரசினுடைய அரசு வந்து ஏழை சிறுவனுக்காக ஒதுக்கி வச்சிருக்கிற, படிக்க முடியாத ஒரு பையன் முன்னேறட்டும்னு ஒதுக்கி வச்சிருக்கிற காசை கொண்டு போய் அதிகாரிகளுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது விதண்டாவாதம். நீங்கள் வந்து சேர்க்கணும்னா தாராளமாக சேர்க்கலாம், ஆனால் எல்லாரும் அங்கே படித்தா இது எவ்வளோ பெரிய அநீதியாக நடக்கும். இதே தான் அரசு மருத்துவமனையில் சேர்க்கிறியா அப்படிங்கிறதும், அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற ஒவ்வொருத்தருக்கும் அரசு செலவழிக்குது. இதை வந்து ஒரு சமூகமாக நாம் வந்து வளர்ந்து கொண்டு இருக்கும்போது, இப்போ ஒரு தலைமுறை வளர்ந்துருச்சுன்னா நம்ம அந்த நலப்பணிகள், நலத்திட்டங்கள், ஏழைக்கான விஷயங்கள் வந்து நம்ம ஒதுங்கிக்கிறோம். அடுத்து அது யாருக்கு தேவையோ த டிசர்விங் பீப்புளுக்கு அது போகணுங்கிறதுனால ஒதுங்கிக்கிறோம். இதுதான் ஒரு சமூகம் அடுத்தடுத்த தலைமுறை அது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதுக்கு விதிவிலக்கு. நீங்க சொல்லக்கூடிய வாதம் ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் கூட வெறும் ஏழை மக்கள் மட்டுமே இல்ல சமூகத்தின் அடித்தட்டு நிலையில் இருப்பவர்கள் மட்டுமே செல்லும் பொழுது நாம் எல்லாம் வந்து ஒரு இடத்தை புறக்கணிக்கும் பொழுது அங்கு வரக்கூடிய ஒரு சாமானியனுக்கு என்ன கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நாமும் அங்கு இருக்க வேண்டாமா? இல்லைங்க, நாமும் அங்கே எல்லாம் இருக்கிறனா அங்கே இருக்கிற அதிகாரிகள், அங்கே இந்த இந்த அதிகாரிகள் தானே வேலை பார்க்கிறார்கள். இதெல்லாம் நம்ம அரசிடம் அதை ஒழுங்காக நிர்வகிங்கிற வைக்கிற நிர்வாக சிக்கல், நிர்வாக சிக்கலா பார்க்கணும் என்று நம்ம பார்க்கணும். அரசு பள்ளிகளின் தரம் வந்து இன்றைக்கு தனியார் அளவுக்கு இல்லை என்பதால் தான் எல்லோருமே தயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அனைவரும் சேர்ந்துதான் இந்த அரசு பள்ளிகளை சீர்குலைத்திருக்கிறோம் என்பது உண்மை. தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவெளிக்கு பிறகு.
தேர்தல் களம் 2019 நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். அரசியல் கட்சிகள் அளிக்கும் தேர்தல் வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்தவை? மக்களில் ஒரு சிலர் நம்மிடம் கருத்து கூறியிருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்கிறார்கள் வாருங்கள் திரையில் பார்க்கலாம். ஏங்க என்னங்க ஜனங்க எல்லாத்தையும் மறந்துறாங்க. இன்னைக்கு கொடுக்க நாளைக்கு தெரியாது. இன்னைக்கு என்னைக்கு 1000 கொடுக்குறியா? இன்னைக்கு என் வயிறு நிறைஞ்சதா? இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு குவாட்டர் அடித்தேன், வீட்டில் போய் குப்பரை படுத்த முடிஞ்சு போச்சு. அதுதான் நாளைக்கு கதை, நாளைக்கு இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கா? அப்படிதான் அன்னாடங்க ஆச்சிருக்காங்க அரசியல். ஏன் பணமா வேணா கொஞ்சம் அனுப்பாங்க. என் பணம் எங்கே நடத்துக்கியா? எங்கள் பணம் தான் உங்களுக்கு திருப்பி எங்கே போகிறாங்க? எங்கள் பணம் தான் கொடுக்குறாங்க. சும்மா ஏன்னா யாருக்கும் பார்த்துல நாங்கள் கஞ்சி வசதி தான் கஞ்சி எங்களுக்கு. ஆ என்ன பண்ணி சொல்லி போகலாம் சொல்லுங்கள். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இளைஞர்களுக்கு ஒரு வேலை, ஒரு வேலை கொடுங்க. 1000 2000 எல்லாம் கொடுத்து 6000 கொடுத்து இதெல்லாம் வேஸ்ட்டுங்க சார். அதுக்கும் அந்த ஃபண்டை வந்து ஒரு தொழில் ஆரம்பித்து ஒரு குடும்பத்துக்கு வந்து அவனுக்கு ஒரு 10,000 ரூபா சேலரி மாதம் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குடும்பம் நல்லா இருக்கு. ஓட்டு வாங்கி ஜெயிக்கணுன்றதுக்காக மக்களை வந்து கவர் காசு கொடுத்து கவர் பண்ணக்கூடாது. நான் மக்களுக்காக இதை பண்ணுவேன், நான் இதை செய்வேன் அப்படின்ட்டு அவங்கவுங்களாம் துணிச்சலாக நின்று ஜெயிச்சு காட்டணும். நாங்கள் ஒன்றை கூட்டணி சேர்த்து என்ன கூட்டணி சேர்ந்து தில்லாக காட்டக்கூடாது. இப்படி தில்லாக இறங்கணும். நான் மக்களுக்கு, என் தொகுதி மக்களுக்கு நான் என்ன செய்கிறேன், என் தொகுதி மக்களுக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு அவங்கவுங்களாம் இறங்கணும் அரசியலில். இது வரைக்கும் நீங்கள் பக்கம் பக்கமாக நிறையா சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் ஆரம்பித்து வைக்கிறேன். இதுக்கு 1000 கோடி ஒதுக்குறேன், அதுக்கு 1000 கோடி ஒதுக்குறேன்னு சொல்கிறீங்க. அது ஒதுக்குனதோட சரி, அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை திட்டத்தை முடிச்சு கொடுத்தீங்கன்னு தெரியாது. இந்த ஆட்சியில் வந்து நீங்கள் ஆரம்பித்து வச்சுருவீங்க, அடுத்த ஆட்சி வந்தால் அதை அப்படியே கிடப்பில் போட்டுருவாங்க. அப்போ அதுக்கு ஒதுக்குன 10,000 கோடி 50,000 கோடி எங்கே போச்சு? அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் அது இலவசம் தரேன், இது இலவசம். ஏன் மிக்சி குக்கர்லாம் எங்களால் வாங்கிக்க முடியாதா? ஏன் நாங்கள் சம்பாதிக்கலையா? இதையே நீங்கள் ஓசியில் கொடுக்குறீங்க. ஃப்ரீயாக படிக்க சொல்லு, படிக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுங்க. ஹாஸ்பிட்டல் ஆட்டி மெடிய ஃப்ரீயாக கொடுங்க. உங்கள் வீட்டு பசங்களாம் காமன் அங்கேன்னு சொல்லிட்டு மெட்ரிகுலேஷன் சென்ட்ரல் போர்டு சிபிஎஸ்சி அது இதுவும் போய் சேர்க்க வைக்கிறீங்களா? ஏன் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்க வேண்டானே? கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்து அந்தளவுக்கு ஒழுங்கினமானது இல்லையா? மக்கள் என்ன சொன்னார்கள் இப்பொழுது நாம் பார்த்தோம். இதையெல்லாம் எங்களால் விலை கொடுத்து வாங்க முடியாதா என்று ஒரு புறம் கருத்து, இன்னொரு புறம் எங்களுடைய பணம் தானே பொருட்களாக வருகிறது என்று ஒரு கருத்து. தொடர்ந்து நாம் பேசலாம் சார். உங்களுடைய கருத்து என்ன? என்ன கேள்வி கேட்க விரும்புறீங்க கேளுங்க. அரசாங்க பள்ளியோ அரசாங்க ஆஸ்பத்திரியோ ஒழுங்காக நடக்கிறது இல்லை. இதில் அனுபவித்தவன் நான். அடிப்பட்டு கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். ஒரு மணி நேரமாக யாரும் கண்டுக்கல. அப்புறம் தனியார் ஆஸ்பத்திரிக்கு போனேன், எங்கள் பையன் வந்து கூப்பிட்டு போனான். இதை வந்து யார் கண்காணிக்கணும்? அப்பப்போ அந்த தொகுதி எம்எல்ஏ, அந்த தொகுதி எம்பி இவங்களாம் வந்து கண்காணிக்கணும். ஏன் கண்காணிக்க மாட்டேன்றாங்க? இதை ஏன் எல்லாம் பேசுகிறாங்க மேடையில்? எங்கள் கட்சி தான் அப்படி பெருசு, எங்கள் கட்சி தான் பெருசு, நாங்கள் தான் அப்படி செஞ்சிட்டோம், அவர் தப்பு பண்ணிட்டாரு, மோடி தப்பு பண்ணிட்டாரு, இவர் தப்பு பண்ணிட்டாரு, அவர் கீழ்மண் இங்கே இருக்கிற எம்எல்ஏ எம்பி என்ன செய்கிறான்? இதாக வந்து பார்க்குறாங்களா? சரி, நல்ல கேள்வி. அதுக்கு தான் அவர் சொல்லிட்டார், எங்கள் எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் ரொம்ப ஏழைங்க, அடுத்தட்டு யாருமே பார்க்க முடியாது. பொதுவாக கேட்குறீங்க, பொதுவாக எல்லாரும் கேட்குறீங்க. உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய கல்வி தகுதி என்ன? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எந்த கட்சி என்ன யாரு? இது தெரியாம நான் என்ன சொல்ற தவறா எடுத்துக்காதீங்க. அப்போ நீங்க வாக்களிப்பதோடு உங்களுடைய கடமையை நீங்களே புறக்கணிக்கிறீங்கன்னு போது இது ஒரு, இது வந்து ஒரு சமூக ரீதியான ஒரு பிரச்சனை. இன்னைக்கு நோக்கம் சரி, உங்களுடைய நோக்கம் வழக்கு இருக்கா? அதெல்லாம் கூட தெரிஞ்சுக்கிறது இல்லையே. உங்களுடைய நோக்கம் சரி, திட்டங்கள் போடுறாங்க, அந்த திட்டங்கள் உண்டான நிதி ஒதுக்கீடு பூரா அங்க போகுதா மக்கள்கிட்ட? பாதி இவங்க கிட்ட தான் போகுது. சரி, எந்த அரசியல் கட்சி தலைவர் எத்தனை வாட்டி இல்ல பட்ஜெட் கூட்டத் தொடர் போடும் போது எத்தனை வாட்டி நீங்க டிவி முன்னாடி உட்கார்ந்து எந்தெந்த துறையில ஒதுக்கிருக்கா நீங்க பாத்துக்கலாம். அது சொல்லுங்க. இப்ப நீங்க அரசியல் உள்ள வரும்போது ஏழையா தான் இருக்கிறான் சார். அவர் தொகுதிக்கு வந்ததானே சார் அவருக்கு தெரியும், அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு சொல்லிட்டு. இல்ல நீங்க அவர் தெரியாம இருக்கிறது தவறுதான். அவருக்கு தெரியாத தவறு சொல்லல, தொகுதிக்கே வராம இருக்காங்களே யாருன்னு சொல்லிடுறேன். இது ஒரு சாரர் மற்றொரு சாரரை குற்றம் சாட்டுவது என்கிற நிலை கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக அமைப்பை வந்து நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். அவர் சொன்னது சரியானது தான். அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த கடமை இருக்கிறது, நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அந்த கடமை இருக்கிறது. ஆனால் அவர்களை கேள்வி கேட்கக்கூடிய உரிமை யாரிடத்தில் இருக்கிறது? கேள்வி கேட்கக்கூடிய உரிமை இந்த அவை இல்லை, இல்லை இந்த அவையில் வெளிப்படுத்துறீங்க. இது என்னென்னா, இது இதைத்தான் வந்து நம்ம வந்து அரசியல் ரீதியான விழிப்புணர்வு மக்களுக்கு இன்னும் அதிகப்படுத்தணும்னு நம்ம சொல்கிறோம்.
நீங்கள் வந்து அந்த வகையில் நீங்கள் உங்கள் இப்போ அந்த அம்மா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, நம்ம இந்த பைட்டு பார்க்கும்போது என்ன சொன்னாங்க, எங்களிடத்திலிருந்து வசூல் செய்யக்கூடிய வரி பணத்தை தான் எங்களிடத்தில் கொடுக்கிறீர்கள்னு சொல்கிறாங்க, நியாயமான விஷயம். அப்படி உங்களுடைய வரி பணத்தை அரசு செலவிடுகின்ற பொழுது அது சரியான முறையில் செலவிடுகிறதா என்பதை பார்க்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்டு. இதையே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒன்று. மற்றொன்று, நம்ம இங்கே இருக்கக்கூடிய சமூக ரீதியான அமைப்பு அரசுது அப்படின்னா என்ன பண்ணுறோம், ஒரு தனியார் ஒரு வாகனத்தில் போகிட்ட பொழுது அந்த தனியார் வாகனத்தை சீட்டை கிழிப்போமா நம்ம, அந்த தனியார் வாகனத்தை இருங்க முடிச்சிடறேன், சேதப்படுத்துவோமா? ஆனால் அரசு அரசு உடைமை அரசு உடைமை என்று வருகின்ற பொழுது நமக்கு அந்த பார்வை, நான் நாமன் சொல்றது என்னையும் உட்பட தான், நான் தனியாக இந்த சமூகத்திலிருந்து என்னை வேறுபடுத்தி பார்க்கல. இந்த இது மாதிரியான படிப்பினைகள்லாம் வரக்கூடிய சமூகத்தில் வந்து வேண்டும். தேர்தல் அறிக்கைகள் வந்து பக்கம் பக்கமாக இருக்கின்றோம். தேர்தல் அறிக்கைகளில் எது கவர்ச்சிகரமாக இருக்கிறதோ அதுதான் நம்ம எல்லாம் ஈர்க்கிறது. அதே தேர்தல் அறிக்கையில் கட்சிகள் வெளியிடுகின்ற பொழுது அந்த கட்சியினுடைய அடிப்படை கொள்கை, உதாரணத்துக்கு இடஒதுக்கீடு கொள்கை 69% நடைமுறையில் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தணும், நீட் இருக்கக்கூடாது, நுழைவுத் தேர்வு முறையே இருக்கக்கூடாது, இது மாதிரியான விஷயங்களும் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்படுகிறது. ஆனால் நமக்கு என்ன மாதிரியான ஒரு பார்வை இருக்குதுன்னா, பரந்தப்பட்ட பார்வையாக வந்து இல்லாமல் ஏதோ வந்து நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் அன்றைய சூழலில் நமக்கு தேவைப்படுகிற விஷயங்கள் நம்மளை ஈர்க்கிறது. இதையெல்லாம் பார்க்கின்ற ஒரு சூழல் இந்த சமூகத்தில் வளர வேண்டும். வளர்ந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக இது மாதிரியான குறைபாடுகள் களையப்படாது, எந்த ஆட்சி வந்தாலும் சரி. இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க அரசு பேருந்தில் வந்து சீட்டை கிழிக்கிறாங்க, தனியார் பேருந்தில் கிழிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, அது மக்கள் கிட்ட இருக்க ஒரு குறைபாடு தான், இல்லைன்னு நான் ஒத்துக்கல. ஆனால் அந்த குறைபாடை சரி செய்ய வேண்டியது அரசுடைய கடமை தானே, எந்த இடத்துல அது சரி செய்ய நாம் இருவருடைய கடமை, நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு எனக்கும் இருக்கு, இல்ல இல்ல நானும் அதை சரி செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இல்ல இல்ல ஒரே ஒரு நிமிஷம், அந்த மருத்துவமனை ஒழுங்காக பராமரிக்கப்படவில்லைங்கிறாருல்ல, அது உண்மை. அது வந்து அந்த எம்எல்ஏ சரி, அந்த எம்பி மட்டும் இல்ல, அங்கே வேலை பார்க்கும் ஊழியர்கள்ல இருந்து அங்கே இருக்க டீன்ல இருந்து அங்கே இருக்கிற எல்லாருமே நம்மில் ஒருத்தர்கள் தானே, மாதம் மாதம் அரசிடம் வந்து சம்பளம் வாங்கி கொண்டு பணிக்கமர்த்தப்பட்டவர்கள். இவர்கள் அரசியல்வாதிகள் இல்லைல்ல, இவங்கெல்லாம் அரசியல்வாதி இல்லை, எம்எல்ஏ எம்பி தானே அரசியல்வாதி. அப்போ இந்த பிரச்சனை அரசியல் பிரச்சனைங்கிறத விட சமூகமாவே ஒரு பிரச்சனை. இதை தான் அவர் என்ன சொல்றாரு, இந்த அரசியல் விழிப்புணர்வு இருக்கு, இது ஒட்டுமொத்த சமூகமா இதை நம்ம வந்து சமூகம் கேள்வி கேட்டா வாயிலே சொல்றீங்க. இப்போ ஒரே ஒரு கேள்வி என்கிட்ட, ஐயா கிட்ட, நீங்க சொன்னீங்க அதிகாரிகளுடைய குழந்தைகளும் அவங்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடாது, அதாவது ஏழை மாணவனுடைய ஒரு பொறுப்பு வந்து பறிக்கப்படக்கூடாது, அதனால் அவங்க தனியாரில் பள்ளியில் சேர்க்கன்றாங்க. ஏன் ரெண்டு பேரையும் ஒரே இதில் வச்சு படிக்கிறதுல என்ன, அதில் ஏதாவது கஷ்டம் இருக்குங்களா? அப்படி ஒன்றும் இல்லையே. ஏன் நான் சொல்கிறது புரியலையே உங்களுக்கு? இல்லை நீங்கள் சொல்ல வந்தது எனக்கு புரியுது. அதாவது ஏழை மாணவனுடைய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க நீங்கள், ஆனா ரெண்டு பேரும் ஒன்னா படிக்கல, என்ன தவறு இருக்கு? தவறு இல்லையே, தவறு இல்லையே. தேர்தல் களம் 2019 நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். ஆளும் அஇஅதிமுக ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் என இரண்டு முறையா பணம் கொடுக்கறாங்க. இது தேர்தலுக்காக வாக்குகளை விலை பேசுவதற்காக கொடுக்கப்படும் தொகை என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. வாங்காதவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? முதல் வேண்டாம் என்று இங்கு சொல்லுபவர்கள் தான் முதல்ல வரிசையில் போய் நிற்கிறாங்க. இது எந்த விதத்தில் சரி? எவ்வளவு பயனாளிகள் வாங்கியிருக்காங்க? ஏன் இது போல வெளிப்படையாக வந்து செய்றீங்க நீங்க? எதற்கு இந்த பணம் இந்த நேரத்தில் எதற்கு கொடுக்கணும்? இது வந்து தேர்தலுக்கு முன்பாகவே மக்களை விலை பேசக்கூடிய ஒரு விஷயம் தானே, சொல்லுங்களேன் அதை பத்தி. இப்போ சிறிது நேரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா காணொலியில் ஒருத்தர் சொன்னாரு, இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்துறாங்க, அதோட நாளைக்கு மறந்துடுறாங்க மக்கள். இதே தான் நாங்கள் 1000 ரூபாய் ஓட்டுக்காக கொடுக்கறதா இருந்துச்சுன்னா, ஓட்டுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குது, அதனால இன்ன வரையும் அந்த 1000 ரூபாய் ஞாபகத்தில் வச்சுட்டு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, அரசாங்கத்தை பொறுத்தவரை நாங்கள் ஓட்டுக்கு போகிறத தொண்டர் பலம் உள்ளவனுக்கு பணபலத்தை வச்சு ஒன்றும் பண்ண தேவையில்லை. எங்களுக்கு எங்களை பொறுத்தவரை தொண்டர்கள் இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க, நாங்கள் கொடுத்துருந்த அந்த திட்டங்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போவோம், அதை வச்சு நான் வாக்கு கேட்க போகிறேன். எங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முக்கியம் இல்லையா? அதுதாங்க நான் என்ன சொல்றேன், ஒரு இருக்கையில் நீங்கள் உட்கார வச்சிட்டீங்க, அந்த ஆளுமையோட செயல்பாடுகள் என்னன்றது மக்கள் தெரிஞ்சிட்டாங்க. நீங்கள் புதுசாக ஒரு வேட்பாளரை கொண்டு போய் நாங்கள் நிறுத்திட்டு புதுசாக இவரோட அந்த பதவியில் வச்சுன்னா அவர் எப்படி வேலை செய்வார்னு கூட தெரியாது. ஆனால் இவர் கடந்த முறை முதல்வராக இருந்தது இந்த பணிகள் பார்த்துட்டாங்க. கண்டிப்பாக அந்த செயல்பாடுகளை நாங்கள் மக்கள்கிட்ட சொல்லுவோம். அதனால் எங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியங்கள் எங்களுக்கு என்ன இருக்குது? இதுவரையும் இவர் நிதி ஒதுக்கலை, எதுக்கு நிதி, எந்த துறைக்கு நிதி ஒதுக்கலன்னு கேட்குறவங்க பட்ஜெட் கொடுக்கணும்னு ஒன்று வருஷம் போடுவாங்க. ஏதாவது ஒன்று மக்கள் அதில் போய் முன்னாடி உட்காந்து என்னென்ன துறைக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க, எதுக்கு ஒன்று எதாவது பார்த்துருக்கோமா இல்லையே? அந்த டைமில் டிவியில் எல்லாம் சீரியல் பார்க்குறோம் நம்ம. அப்போ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த துறைகள்ன்றது? சட்டமன்ற உறுப்பினர் வந்து இதெல்லாம் வந்து பார்க்கணும்னு எங்களை பொறுத்தவரை அதிமுக அரசு அம்மா திட்டம்னு கொண்டு வந்தோம். அதனால் வீடு தேடி அரசு சொல்லி வீடு தேடி உங்களோட குறைகள் தீர்ப்பு மக்கள் தீர்ப்பு. அதில் என்ன கொண்டு வந்தோம்னா, அந்த அதிகாரிகள்
எம்பி எம்எல்ஏ தாசில்தார் உட்பட அந்த மொத்தமாக போயிட்டு ஒரு கேம்ப் போடுவாங்க, அங்கே மக்கள் வந்து குறைகிறார், இந்த திட்டத்தை நாங்கள் தான் கொண்டு வந்துருந்தோம். ஸோ அதனால இந்த மாதிரி நீங்கள் தேடி போவேன், உங்களை தேடி அரசாங்கம் வர்ற நிலைமைக்கு நான் கொண்டு வந்துருக்கேன். மக்களை ஏன் எப்போ பார்த்தாலும் பணம் வாங்குறாங்க பணம் வாங்குறாங்கன்னு குற்றச்சாட்டு சொல்றீங்க? எத்தனை பேர்கிட்ட உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு? இந்த மக்களுக்கு பணம் வழங்குறது வந்து நமக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நேத்தோ இப்ப ஏதோ ஒரு 20 வருஷமா ஆரம்பிச்ச மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு. 60களிலேயே காங்கிரஸ் காலத்துல வெங்கடாஜலபதி படத்து மேல 5 ரூபா நோட்டை வச்சு ஓட்டு கேட்டிருக்காங்க. 5 ரூபாயை வாங்கிக்கிட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு அண்ணா பேசிய உரைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இங்கே உண்மையிலேயே அங்கே வந்து விலை பேசப்படுவது மக்களுடைய ஓட்டு இல்லை, மக்களுடைய விசுவாசம். இந்த காசை நீ வாங்கிட்டேனா எனக்கு நீ விசுவாசமாக ஓட்டு போடுவேங்கிற நம்பிக்கை அரசியல்வாதிக்கு இருக்கும் வரை தான் அவன் உங்களுக்கு காசு கொடுக்க போகிறான். நீங்கள் எவன் நீங்கள் வாங்குற காசை வாங்கி கொண்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு போட ஆரம்பிச்சிங்க. இது ஒரு 2-3 தேர்தலில் நடந்துச்சுன்னா தாராளம் இவங்க காசை வாங்கிட்டு நம்மளை ஏமாற்றி வாங்கிப்பான்ற எண்ணம் அரசியல்வாதிக்கு வந்துடும். இதுதானே கண்டிப்பாக வரும். அப்போ உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற அரசியல்வாதிகளுக்கு முதல்ல விசுவாசமாக இருக்கிறத நிப்பாட்டணும். ஒன்று. ரெண்டாவது, நிறைய வாக்குறுதிகள் வரும், எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. நிறைய தேர்தல் வாக்குறுதி வரும், நிறைய காசு கொடுப்பாங்க. ஆனால் எது உங்களை ஏமாற்றுவதற்காக கொடுக்கப்படுகிறது, எது உங்களுடைய தேவைக்காக, எது உங்களுடைய குழந்தையின் வளர்ச்சிக்காக, தலைமுறைகளின் முன்னேற்றத்துக்காக கொடுக்கப்படுங்கிறத பிரித்து பார்க்கறது தான் அரசியல் விழிப்புணர்வு. அவர்கள் நிற்க போவதில்லை. அதை எப்படி இருமடங்காக சம்பாதிக்கலாம் என்பதற்கான திட்டம் அவர்களின் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். அதை மனதில் வைத்துதான் இது போன்ற கருத்துக்களை நம்ம சொல்லணும். போக போறது இல்ல, இது வந்து ஏடிஎம்ல வெளிவரும் பணம் இல்ல, நம்ம எடுக்கலைன்னா திருப்பி அந்த மிஷின்குள்ள போறது இல்ல, இது வேற ஒருத்தர் கொடுக்குது. இல்லைன்னா அந்த வார்டுல யாரை தேர்தல் பொறுப்பாளராக அந்த கட்சி நியமிச்சிருக்கோ அவன் அடிச்சுக்க போறான். அப்படி இருக்கும்போது இதை நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்கா தான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதாவது 100 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சிங்களா, நம்ம இந்தியாவினுடைய நம்ம தமிழ்நாட்டினுடைய ஜனத்தொகை வந்து 100 பேர். 100 பேர்ல 80 பேருக்கு விழிப்புணர்வு கிடையாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் சொன்னீங்க அதாவது காசு வாங்கிக்கணும் ஓட்டு போடுறாங்கன்ட்டு. காசு வாங்கிக்கிறாங்களோ இல்லையோ, இப்போ ஜனங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரெட்டை இலையை பார்த்தனன்னா நான் ஓட்டு போடுவேன். அது யார் தானே? ஜெயலலிதா அம்மா அது, எம்ஜிஆர்து. ரெட்டை இலை பார்த்தா நான் ஓட்டு போடுவேன். இன்னும் அது மாதிரி மக்கள் இருக்கிறாங்க. உதயசூரியனை பார்த்தா ஓட்டு போடுவேன். எதனால் சொல்கிறாங்க புரியல அவங்களுக்கு, அவங்களுக்கே புரியல. அந்த ரெட்டை இலையில் இப்போ யார் நிற்கிறாங்க, எம்எல்ஏ பேருன்னா அதெல்லாம் தெரியலே இல்லை. விழிப்புணர்வு இல்லாத மக்கள்கிட்ட இவங்க விழிப்புணர்வு கொண்டு வர்றது தானே இவங்களோட வேலை, இப்போ இருக்கிற அரசாங்கத்தினுடைய வேலை. எங்க அவங்களுடைய வேலை எப்படி பாக்குறது? யாருமே கொண்டு வர்றதே கிடையாது. மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாத வரைக்கும் தான் பல சமயங்கள்ல வந்து நல்லதா நினைக்க வேண்டியிருக்கு. மருத்துவ காப்பீடு திட்டம் சொல்லி 38,000 கோடி ஸ்டார் ஃபைனான்ஸ்ல கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த பணம் ஏழைகளுக்கு போய் சேர்ந்துதா? 2006 அதன் பலன்களை வந்து நமக்கு ஏதேனும் உடல் நல குறைவு ஏற்பட்டால் தான் அனுபவிக்க முடியும். அது எப்படி பணமா வர முடியும்? அதற்கான சரியான விலை இல்ல. அவர் என்ன கேக்குறாருன்னா, அந்த நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்ட பணம் எதற்கான்னு கேக்குறாரு. இப்ப எத்தனை கோடி மக்கள் இருக்காங்களோ, ஒரு நிமிஷம் இருங்க. மருத்துவ காப்பீடு, வாகன காப்பீடு எல்லாம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆண்டுக்கு ஒரு முறை அதற்கு பணம் கட்டணும். அந்த ஆண்டு அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் அந்த காப்பீட்டு தொகை கொடுக்கப்படும். இல்லைன்னா அது வெறும் கட்டணம் தான். நீங்கள் எல்ஐசி மாதிரி ஆயுள் காப்பீடு மாதிரி அது மொத்தமாகலாம் திரும்பி வர முடிச்சிடுறேன். இந்த 38,000 கோடி நீங்கள் சொல்கிற கணக்கு மக்களுடைய வருமான அடிப்படையில் எத்தனை மக்கள் இருக்காங்களோ அவங்களுக்குன்னு ஒரு பிரீமியம் தொகையை கட்டியிருக்காங்க. அந்த நடைமுறை தான் இன்று வரை இன்றைய ஆட்சியாளர்களும் செய்து வருகிறார்கள். நிறுவனம் வேணால் மாறி இருக்கும். இது வந்து அந்த தொகை எப்படி வரும்னா, பாதிக்கப்படுபவர்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு ஒருத்தருக்கு தனி நபருக்கு இவ்வளவுன்னு ஒதுக்குறது இல்ல. அது அந்த பாதிக்கப்பட்டவங்க தான் போய் சேர்ந்துதா? சேர்ந்திருக்கு. சரி, தனி விவாதம் ஒண்ணு. ரெண்டாவது, நான் வந்து மக்கள் வந்து பணம் வாங்குறாங்க, நான் அந்த குற்றச்சாட்டை இந்த அவையில் இது வரைக்கும் வைக்கல. இப்ப என்ன பேச்சுனா, மக்களை பணம் கொடுத்து வாங்கி விடலாம் என்று நினைக்கக்கூடிய கட்சிகளுடைய நடவடிக்கையை கண்டிக்கின்ற இடத்துல தான் நான் இருக்கேன். தேர்தல் அறிக்கைகளை மக்கள் ஏதோ ஒரு வகையில் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது தான் எங்களுடைய வாதமும்.
அந்த வகையில் இப்போ கடந்த தேர்தலில் கூட சட்டமன்றத்தை இப்போ அவர் கேட்ட கேள்வி என்னென்னா, நீங்கள் அரசு பள்ளிகளில் ஏழைகளாக இருக்கக்கூடியவர்கள் மற்றும் வருமானம் குறைவாக இருக்க படிக்கிறவங்க மற்றவங்க படித்தா என்னன்றார், யாராக இருந்தாலும் ஒன்றா படிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை எங்களுடைய கட்சியின் சார்பில் எங்களுடைய தலைவர் முன்வைக்கிறார். எதற்காக சொன்னால், எல்லா கட்சிகளிலுமே வந்து வைக்கக்கூடிய அவர்கள் முன்வைக்கக்கூடிய திட்டங்களையும் நாம் பார்க்க வேண்டும், அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கடமை அரசியல் கட்சிகளில் இருக்கக்கூடிய எங்களுக்கும் உண்டு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதற்கு ஏற்ற மக்கள் மக்கள் நீங்கள் பேசுறது, மக்களில் ஒரு பிரிவினர் ஒரு அங்கம் தான் எல்லா சமூகமும், மக்கள் என்பவர்கள் தனியாக இல்லை, இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, உதாரணத்து ஒரு கிராமப்புறத்தில் நான் ஒருத்தவங்க சந்திக்கும் போது அவங்க சொல்லியிருந்தாங்க, பக்கத்து வீடு எதிர் வீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் வந்து தனியார் பள்ளிகள் வந்து எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு இருக்காங்க, ஆனால் இந்த கிராமப்புறத்தில் உள்ள அந்த ஏழ்மையான நிலையில் உள்ளவங்களுக்கு மட்டும் அந்த குழந்தைகள் வந்து அது வரையும் நேரடியாக ஒன்றாம் கிளாஸ் தான். அப்போது இப்போ தமிழக அரசு சார்பில் பள்ளிக்கல்வித்துறையில் கொண்டு வந்திருக்காங்க அந்த எல்கேஜி யூகேஜி, இதெல்லாம் கிராமப்புறத்தில் உள்ள மக்கள் பாராட்டுறாங்க. என்ன ரீசனா, இந்த குழந்தை வீட்டில் விளையாடிட்டு இருக்கோம், அந்த குழந்தை ஸ்கூல் போயிட்டுருக்கோம், இன்றைக்கி அந்த நிலைமை மாறி இருக்கு. அதனால் பள்ளிக்கல்வித்துறை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது, முன்னாடியே தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறதுன்றது உண்மை. அரசாங்கத்தை பொறுத்தவரை மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து மக்கள் நல திட்டங்களை கொண்டு வருவது மட்டுமல்லாமல் மாநிலத்தின் நீண்டகால நலன் சார்ந்த திட்டங்களையும் வடிவமைத்து செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. அடுத்தடுத்து வரும் அரசுகள் தங்களுடைய சாதனைகள் என்று பெருமைப்படுத்திக் கொள்வதற்காகவே முந்தைய அரசாங்கத்தின் திட்டங்களை கிடப்பில் போடுவதுதான் நம்முடைய மாநிலம் ஓரளவுக்கு இன்றைக்கு பின்தங்கி சென்றிருப்பதற்கான அடிப்படை காரணமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால் தேர்தல் அறிக்கைகளை வெறுமனே மேம்போக்காக மட்டும் பார்க்காமல் ஒவ்வொரு அரசும் ஒவ்வொரு ஆண்டும் என்ன கொடுக்கிறார்கள் என்பதை பார்த்து பொறுப்பாக கேள்வி கேட்க வேண்டிய வாக்குகளாக பதிவு செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு மக்களுக்கு பொதுமக்களுக்கு இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. தேர்தல் களம் நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.